ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் வரவரமுனையே நமஹ. ஸ்ரீ சைலேசதயாபாத்ரம் ஜீவத்யாதி குணார்ணவம் இதீந்திர ப்ரவணம் வந்தே ரம்யஜா மாதரம் முனி அபகத மதமானை ரந்தி மோகாய நிஷ்டை அதிகத பரமார்த்தைரர்த்த காமான அபேட்சை நிகில ஜனசுகுர்பிர் நிர்ஜித க்ரோதலோபை வரவரமுனி பிரத்யைரஸ்துமே நித்யயோகா. ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரியோ வேதாந்தாச்சாரியராய் ஸ்ரீமத் பரமஹம்ச பரிவிராஜகாச்சாரியராய் எழுந்தருளிருக்கும் நம் எதிகிரி எதிராஜ நாராயண ராமானுஜீயர் சுவாமியினுடைய விலட்சணமான அனுகிரக விசேஷத்தினாலே இப்பொழுது நாம் மாமுனிகளுடைய 650வது திருநட்சத்திர உற்சவத்தினுடைய உபன்யாசக்கிரம உபக்கிரமமாக அங்குரார்ப்பணமாக பல உபன்யாசங்களை அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். அந்த கிரமத்துல இன்றைய தினம் உபன்யாசம் மாமுனிகளுடைய நித்தியானுஷ்டான கிரமமாக அமைந்திருக்கக்கூடிய அதிவிலட்சணமான பூர்வ தினச்சரியா ஆக தினம் பூர்வ தினம் பூர்வ தினச்சரியா ஒரு நாள்ல முன்பகுதியில என்னென்ன அனுஷ்டானங்கள் அவர் பண்ணுவாரோ எறும்பியப்பா தான் சேவித்த போது அதனை அப்படியே காட்டும்படியான ஸ்லோகங்களாக ஒரு 32 ஸ்லோகங்கள் அமைந்திருக்கின்றன. அற்புதமான விஷயமாக அமைந்திருக்கிறது. இந்த தினச்சரியாவனுடைய அனுசந்தானத்தினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னா திருப்பாவி வியாக்கியானத்துல அற்புதமாக காட்டுகிறார்கள். இதாம்சத்துக்கு ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனுடைய கிரக யாத்திரையை நினைக்க அமையும் அப்படின்னு காட்டார். ஓரோ ஸ்ரீ வைஷ்ணவர்களும் அவரவர்களுடைய ஆசிரமத்துக்கு அனுகுணமாக அவரவர்களுடைய வர்ணானுகுணமாக தாங்கள் அற்புதமான அனுஷ்டானம் அதுதான் கிரக யாத்திரை. ஆக தங்களுடைய வர்ணானுகுணமாக ஆசிரமானுகுணமாக அவர்கள் தாங்கள் தினப்படி காரியக்கிரமங்கள் பண்ணி கொண்டு வருகிறார்களே தங்களுடைய கிரகத்திலேயோ மடத்திலேயோ ஆசிரமத்திலேயோ இருந்து கொண்டு அப்படிப்பட்டதாய் அமைந்திருக்கக்கூடிய அனுஷ்டானங்கள் அதுதான் கிரக யாத்ரா. ஒண்ணுமில்ல பகவத் கைங்கரியார்த்தமாக அவர்கள் தேகதாரணம் அந்த தேகதாரணத்துக்குன்னு சில காரியங்களை செய்வார்கள். சம்பிரதாய பிரவச்சனமாக சம்பிரதாய அர்த்தங்களுக்குன்னு சில காரியங்கள் மங்களாசாசனமாக செய்யக்கூடிய சில காரியங்கள் பகவத் ஆராதனமாக செய்யக்கூடிய சில காரியங்கள் மற்றையோருக்கு நன்மை விளைவிக்கும்படியான செய்யக்கூடிய சில காரியங்கள் இதெல்லாம் சேர்த்துத்தான் கிரகயாத்திரை கிரகயாத்திரைன்னு சொல்லப்படுகிறது. அவர்கள் தினப்படியாக எப்படி வாழ்க்கை நடத்துகிறார்களோ அதுக்குத்தான் கிரகயாத்திரை. ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனுடைய கிரக யாத்திரையை அனுசந்திக்க அமையும் ஹிதாம்சம் நம்ம ஆத்மாவுக்கு சிந்தையேது ஆத்மநோக்கித்தம் ஆக பிராதர் உத்தாயா விடியற்காலையிலே பிரம்மா பிராமே முகூர்த்தேஜ உத்தாய சிந்தையேது ஆத்மநோக்கித்தம் பிராம முகூர்த்தத்திலே எழுந்து ஆத்மாவுக்கு ஹிதத்தை சிந்திக்க வேண்டும் சொல்றது. அப்போ ஆத்மாவுக்கு எது ஹிதம் ஸ்ரீ வைஷ்ணவர்களை சிந்திப்பது ஹிதம் அவர்களுடைய கிரக யாத்திரையை அனுசந்தித்தால் போரும் சொல்லப்படுறது. அதுல ஒரு சாமானிய ஸ்ரீ வைஷ்ணவனுடைய கிரக யாத்திரையை அனுசந்தித்தாலே ஹிதாம்சம்னா ஆச்சாரிய சார்வபௌமரான பெரிய பெருமாள் தமக்கும் நம்பெருமாள் தமக்கும் ஆச்சாரியராய் எழுந்தருளியிருந்த மணவாள மாமுனிகள் பரமசாத்திகரான ஆச்சாரியர் ஆருடைய சம்பந்தத்தாலே லோகமெல்லாம் வாழ்கிறதோ ஆருக்கு மங்களாசாசனம் பண்ணினால் லோகத்துக்கெல்லாம் கடல் சூழ்ந்த மண்ணுலகத்துக்கு வாழ்ச்சியோ அப்படிப்பட்ட மகாத்மாவுடைய கிரக யாத்திரை தினச்சரியா நித்தியபடியாக அவர் அனுஷ்டிக்கும்படியான அனுஷ்டானம் செய்யுங்கள். அதை நினைக்க 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 நமக்கு சுத்தி யோகம் கூடிக்கொண்டே வரும். அதனால்தான் ததியாராதன காலங்களிலே பல மகனீயர்கள் தாங்கள் இந்த பூர்வ தினச்சரியா உத்தர தினச்சரியா இவற்றை ஆச்சாரியன் தனியனோடு அனுசந்தானத்தை கிரமமாக கொண்டிருக்கிறார்கள். இது நம் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல முக்கியமான அம்சமாக காட்டப்படுகிறது. அந்த பூர்வ தினச்சரியைக்கு விபுலமான வியாக்கியானங்களை பல மகனீயர்கள் அனுகிரகித்தருள் இருக்கிறார்கள். அந்த வியாக்கியானங்களை அனுசரித்து ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய உபய வேதாந்தாச்சாரியரான ஆயி நரசிம்மாச்சாரிய சுவாமி இப்பொழுது உபன்யசிக்க இருக்கிறார். அர்த்தங்களை எல்லாம் நமக்கு சாதிக்க இருக்கிறார். இந்த சுவாமியினுடைய வைபவம் அற்புதமான வைபவமாக அமைந்திருக்கிறது. திருநாராயணத்திலே பரிபூர்ணமான பரிவோடு எழுந்துள்ளிருந்த மகாஸ்வாமி எந்த அளவு பரிவுன்னா திருநாராயணனுக்கு அவர் தாயார் என்று சொல்லும்படியான அளவுக்கு
பரிவு. அப்போ பகவானிடத்துல பரிவு இருக்கிறத முக்கியம். அந்த பரிவு தான் உத்தமரான பெரியாழ்வாருக்கு இருந்தது. அந்த பரிவோட இருக்க வேண்டும் என்றுதான் ராமானுஜருடைய உபதேசமாக அமைந்திருக்கிறது. அந்த பரிவுக்கு அனுகுணமாகத்தான் மாமுனிகளும் கூட தேவராஜ மங்களம் இத்தியாதிகளை எல்லாம் அனுகிரகித்தார். அப்ப பார்க்கிற பொழுது பகவானிடத்திலே இருக்கக்கூடிய பொங்கும் பரிவு அபாரமானது. தனுகுணமாக அவருக்கு திருநாராயண பெருமாளுடைய திருத்தாயார் என்னும்படியான வைபவமே ஏற்பட்டது. அதனால்தான் ஆயி, ஐ என்னால் தாயார் அர்த்தம். அப்படிப்பட்டவருக்கு திருநாமமே ஜனன்யாச்சாரியர், ஜனனினா தாயார். அதனால ஜனன்யாச்சாரியர் என்கிற அற்புதமான திருநாமம் அமைந்திருக்கிறது. அவருக்கு இன்னமும் அற்புதமான வைராக்கிய நிஷ்டை, ஆக ஞானம் அபாரமான ஞானம். அவருடைய ஞானம் எதிலிருந்து தெரிகிறதுனா மாமுனிகளே கூட ஞான சதுர்த்திகளின் மேலேயே ஆனந்த சக்திகளுக்கு உதயம் என்கிற ஆச்சாரிய ஹிருதய ஸ்ரீசூக்தியினுடைய அர்த்த விசேஷத்தை ஆயி ஜனன்யாச்சாரிய சுவாமியிடமிருந்து தாம் கட்டு தெளிந்தார்னா அவருடைய ஞானம் அபாரம். அவருடைய திருநாமமே அவருடைய பக்தியை காட்டுகிறது. அவருடைய ஆச்சரியமான வைராக்கியம், திவ்ய தேச யாத்திரையாக தாம் எழுந்தருளியிருந்தார், குறிப்பிட்ட காலத்துல திரும்பவும் திருநாராயணனுடைய சன்னிதானத்துக்கு வரணும், வரல, கொஞ்சம் தாமதம் ஆகிவிட்டது. ஜனங்கள்லாம் நினைச்சா அவர் கங்கா யாத்திரை போனாரோ மத்துமுண்டான யாத்திரை போனாரோ, ஒருவேளை அவர் தேகத்யாகம் பண்ணி விட்டாரோ பரமபதித்து விட்டாரோ என்று சந்தேகம். அப்படியே முடிவு பண்ணிட்டார். அதனால அவருக்குன்னு சில சொத்துக்கள்லாம் இருக்கும் இல்லையோ, அவர் எழுந்தருளி இருக்கிற கிரகம் கிரகம், அதுக்கு மேல தினப்படியாக பகவதாராதனத்துக்காகன்னு அவருக்கு சில விளைநிலங்கள் இருக்கலாம், இதெல்லாம் சொத்துக்கள் இருந்தது. அதையெல்லாம் என்ன பண்ணினார்கள், ஸ்ரீபண்டாரத்திலே சேர்த்து விட்டார்கள். சந்நிதியில பெருமானுடையவை, பெருமானுடையவை என்னார். திருமாளிகை கதவு பூட்டப்பட்டு இருக்கிறது, சந்நிதியினுடைய சாவியாக அமைந்திருக்கக்கூடியது. அது எங்க இருக்குன்னாக்கா இவரிடத்துல இல்ல, சந்நிதிக்கு போயிடுத்தோ, சந்நிதி சாவியாக ஆகிவிட்டது. அப்ப பார்க்கிறார் அடுத்த கணா நம்ம போல அதிகாரிகள் அபாரமாக வருத்தப்படுவோம், ஆனால் எப்படி என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய ஜீவன ஜீவிதத்துல எம்பெருமான் எப்படிப்பட்ட அனுகிரகத்தை பண்ணி இருக்கிறான், இந்த அனுகிரகம் பிரத்யட்சமாக எனக்கு சித்தித்ததுன்னா என்னன்னா, எஸ்யா அனுகிரகம் இச்சாமி தஸ்ய வித்தம் ஹராமியகம், ஆரிடத்திலே அனுகிரகத்தை நான் பண்ண வேண்டும் என்று நான் நினைக்கிறேனோ அப்படிப்பட்டவர்களுடைய சொத்தை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், நான் சீகரிக்கிறேன் என்ன தெரிவித்தான். அப்ப பார்க்கிற பொழுது ஆய் ஜனன்யாச்சாரிய சுவாமியினுடைய சொத்துக்கள் எல்லாம் திருநாராயணனுடைய சொத்துக்களாக ஆனதற்கு துளியும் விசாரப்படல, என்ன வைராக்கியம் அமைந்திருக்கிறது, சாஸ்திர விசுவாசம். அப்படிப்பட்ட ஆய் ஜனன்யாச்சாரியருடைய திருவம்சத்திலே அந்த பீட்டத்திலே 28வது சுவாமியாக எழுந்தருளியிருப்பவர் தான் நம் ஆயி நரசிம்மாச்சாரிய சுவாமி. இந்த சுவாமி அற்புதமான ஞானம் படைத்தவர். இந்த சுவாமியோட அடியனுக்கு சேர்ந்தாப்பிலேயே ஒரு வாரம் கூடவே இருந்து பழகும்படியான ஒரு பாக்கியம். பீகார்ல இருக்கக்கூடிய ஆரா என்கிற இடத்திலே ஒரு பெரிய யாகம் நடந்தது. அந்த யாகத்துக்குன்னு பல செமினார்கள்லாம் வச்சிருந்தா, இதையெல்லாம் முக்கியமாக இருந்து நடத்தி கொடுக்கக்கூடிய அதிகாரிகளுக்குள்ளே சுவாமியும் ஒருவராக அமைந்திருந்தார். அவரோட கூட இந்த 7 நாட்கள் பழகும்படியான ஒரு பாக்கியம் ஏற்பட்டது, அற்புதமான பாக்கியம். அதுல அவருடைய சுவாவம் இனிமையான சுவாவம், எல்லாரோடையும் கலந்து பழகிற சுவாவம், மிகவும் எளிமையான சுபாவம். வார்த்தைகள்ல ஒரு நாளும் அபசப்தங்கள் வருவது கிடையாது. அப்படி சாதிக்கக்கூடியவராய் அமைந்திருக்கிற மகாத்மா. இவருடைய ஞானமோ அற்புதமான ஞானம். ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய உபய வேதாந்தாச்சாரியரான அரையர் ஸ்ரீராம சர்மா சுவாமியுடைய திருவிடிவாரங்களிலே பகவத் விஷய ரகசிய வேதாந்தாதி கிரந்த காலக்ஷேபங்கள் அத்தனையும் தான் சேவித்திருக்கிறார். எப்படின்னா, நமக்கு பிரியமாக ரங்கமாமா ரங்கமாமான்னு சொல்லுவோமே, ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய உபய வேதாந்தாச்சாரியரான பிரதிவாதி பயங்கரம் ரங்கராமானுஜாச்சாரிய சுவாமி, அந்த சுவாமியும் இவரும் சேர்ந்தே அரையர் சுவாமி திருவடிவாரங்களிலே அதாவது சகாத்தியாயிகளாக இருந்து கொண்டு அதிகரித்தார்கள், விஷயங்களை அதிகரித்தார்கள் என்னும்படியான அற்புதமான விஷயமாக நமக்கு தெரியுது. அப்போ உகந்த திருவம்சத்திலே அவதாரம் பண்ணினவர், உயர்ந்த மகாத்மாவினிடத்திலே விசேஷமான ஞானங்களை எல்லாம் லபிக்கப்பட்டவராய் இருக்கிறார். அதற்கு மேற்பட இந்த ஞானத்துக்கு பலமே கைங்கரியம், திருநாராயணனுடைய கைங்கரியத்திலே தற்பரராக இருக்கக்கூடிய ஒரு மகாத்மா. அதுக்கு மேல பிரமாணங்களை
விஸ்தாரமாக அனுபவிக்கும்படியாக பண்ணி கொண்டிருக்கிறவர். அத்தனை பிரமாணங்களையும் விஸ்தரமான அனுபவம் எப்படின்னா எம்பெருமானாருடைய 1000வது ஆண்டு விழா விலட்சணமாக நடத்தப்பட்டது. இப்பொழுது மாமுனிகளுடைய 650வது நட்சத்திரம் அதனுடைய அனுபவம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த காலகட்டங்களிலே எத்தனை கிரந்தங்கள் சாம்பிரதாயிகமான வேதாந்த விசாரபரமாக இருக்கக்கூடிய எத்தனை கிரந்தங்கள் உண்டோ அவை அனைத்தையும் ஒவ்வொன்றாக தேடி 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 எடுத்து புராதன கிரந்தங்கள் லுப்தம் லுப்தம் என்ன பல பேராலே நினைக்கப்படும்படியான பல கிரந்தங்களையும் தேடி 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 எடுத்து தாம் அதனை அவற்றை டிஜிட்டலைஸ் பண்ணி இப்போ எல்லாருக்கும் பிரகாசப்படுத்துவதிலே மிகவும் முனைப்புடன் அந்த பெரிய கைங்கரியத்தை பண்ணி கொண்டிருக்கிறார். ஆக இந்த கைங்கரியமானது மேற்கொண்டு 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 பல உபயோகப்படும்படியான பெரும் கைங்கரியத்தை பண்ணி கொண்டிருக்கக்கூடிய மகா சுவாமி, இப்படி பெரிய கைங்கரியங்களை பண்ணி கொண்டிருக்கக்கூடிய சுவாமி ஆயி நரசிம்மாச்சாரிய சுவாமி இப்பொழுது மாமுனிகளுடைய பூர்வ தினச்சரியா என்கிற விஷயமாக உபன்யசிப்பார். கோஷ்டியார் எல்லாரும் திருச்சி விசாத்த வேணுமாய் பிரார்த்திக்கிறேன். श्रीमान् शिष्टपरित्रात कुदृष्टि गजकेसरी सौम्यजा मातृयोगी मे सन्निधत्तां सदार्दि पातो भावं गतायां कलियुग शरदि श्रीधराये शताब्दे वर्षे साधारणेर्के समधि गततुले वासरे तीरसंख्ये वारे चैवे चतुर्थ्यां समजनि चततौ शुक्लपक्षे सुकर्म ब्राजन् मूलाख्यतारे यतिपति अपरो रम्यजा मातृनाम देवी गोदा यतिपति षडद्वेषिणौ रङ्गशृङ्गं सेनानातो भेगवृषभः श्रीनिधिः सिन्धुकन्या भूमा नीला गुरुजनभृतः पूरुषश्चेत्यमीषाम् अग्रे नित्यं वरवर मुनेः அங்கிரியுக்மம் பிரபத்யே. பெரும் புகழ் பெற்ற மனவாள மாமுனிகளின் வைபவ கடலில் கலந்த பல நாள்களாக வரவரமுனியின் 650வது திருநக்ஷத்திர மகோத்சவத்தின் அங்கமாக மகாவித்வான்கள் ஆச்சாரிய வைபவம் என்ன, மாமுனிகள் சாதித்த கிரந்தங்கள் என்ன, அவர் அருளி செய்த பிரபந்தங்கள் என்ன, வியாக்கியானம், இப்படி பல உபன்யாசங்களை பிரசாதித்து வருகிறார்கள். நாங்கள் எல்லோரும் கேட்டு வருகிறோம். இன்று இந்த உபன்யாச மாலையில் அடியேனுக்கு நியமித்த தலைப்பு எறும்பியப்பா என்கிற ஆச்சாரியர் அருளிய வரவரமுனி தினச்சரியா என்கிற பிரபந்தத்தில், அதில் உள்ள பூர்வ மற்றும் உத்தர தினச்சரி என்கிற இரண்டு பாகத்தில் பூர்வ தினச்சரியின் சாரார்த்தத்தை அடியேன் ஸ்ரீ எதிகிரி நாயக்கா சமேத ஸ்ரீ எதிராஜ சம்பத்குமாரனின் திருவடி வாரங்களில் கைகூப்பி தண்டம் சமர்ப்பித்து ஸ்ரீமத் பரமஹம்ச இத்தியாதி ஸ்ரீ ஸ்ரீ எதிராஜ ஜீயர் சுவாமியின் திருவடிகளில் பல்லாண்டு பாடிக்கொண்டு யதாசக்தி விண்ணப்பிக்கலாம் என்று ஆரம்பிக்கிறேன். பூர்வ தினச்சீரியில் இருக்கிறது 32 ஸ்லோகங்கள். இதற்கு சம்ஸ்கிருத பிரச்சுரமான ஒரு வியாக்கியானம் திருமலிசை அண்ணாவப்பங்கார் சுவாமியால் ஏற்றப்பட்டிருக்கிறது. சாஸ்திரத்தின் பல அம்சங்களை கொண்டு நிர்வகித்திருக்கிறார். கொடுத்த சமயத்தில் இந்த பிரபந்தத்தின் சில ஸ்லோகங்களை எடுத்து வியாக்கியானத்தை அனுசரித்து ஒரு பிரவேச ரூபமாக விண்ணப்பிக்கலாம் என்று நினைக்கிறேன். ஆச்சாரியர்கள் நமக்கு உபதேசம் பண்ணக்கூடியவர்கள். இந்த உபதேசமாவது மந்திர ரூபமாகியும் அப்படியே உபதேசித்த மந்திரத்தின் அர்த்த விசேஷங்களையும் காட்டி கொடுக்கக்கூடியதா இருக்கும்.
இந்த அர்த்த விசேஷங்கள் நம் பெரியோர்கள் சாதித்த கிரந்த முகத்தால் ஆச்சாரி முகேன நம் எல்லோருக்கும் சித்திக்கிறது. இந்த ஆச்சாரிய கிருபா கட்டாட்சத்தாலே பிரிக்கிறது பராவர தத்துவ ஞானம். ஏது பரதத்துவம் ஏது அபரதத்துவம் என்கிற ஞானம் ஏற்படுகிறது. இந்த ஞானத்தை அவலம்பித்துக் கொண்டு சாஸ்திரமுகத்தாலே செய்யக்கூடிய அனுஷ்டானத்தையும் விவரிக்கக்கூடியது ஆச்சாரியருடைய சதுபதேசம். இந்த ஞான அனுஷ்டான ரூபமான இந்த உபதேசம் நிரூபணம் பண்ண ஆத்மக்ஷேமங்கர சாதனங்களாய் மூன்று விசாரங்களை நம் பெரியோர்கள் தெரிவித்தார்கள். இவை பிரமாணம், பிரமேய, பிரமாதா என்று. இதில் பொதுவான அர்த்தம் பிரமாணம் வேதம், பிரமேயம் பகவான், அப்படியே பிரமாதாக்கள் ஆச்சாரியர்கள் என்று நாம் அறிகிறோம். இத்தே மேல விமர்சித்தார்கள் சாஸ்திரமுகத்தாலே நம் பூர்வாச்சாரியர்கள். ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயமானது ஆழ்வார்களாலும் ஆச்சாரியர்களாலும் வளர்க்கப்பட்டது. பன்னிருவர் ஆழ்வார்களாலும் பரமாச்சாரியரான நாதமுனிகள் தொடங்கி மணவாள மாமுனி என்கிற சர்மாச்சாரியர் பர்யந்தம் கிரந்தங்கள் மற்றும் உபதேச மூலமாக வளர்க்கப்பட்டது நம் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம். இந்த ஆச்சாரிய பரம்பரையில் அவரவர்கள் தம் தம் குருவை வணங்குவது குரும் பிரகாஷியே தீமான் என்றும்படி, இந்த குரும் பிரகாஷியே தீமான் என்கிற இந்த சூக்திக்கு விவரணமாய் ஸ்ரீ பாஷ்யக்காரரின் சாட்சாத் சிஷ்யரான அருளாள பெருமாள் எம்பெருமானார் ஞானசாரத்தில் அத்தி விஸ்திருத்தமாக ஸ்ருதி ஸ்மிருதி இதிகாச புராணங்களின் ஸ்ரீசூக்திகளை கொண்டு அவை திராவிடமாக்கி அருளி செய்திருக்கிறார். இதற்கு மணவாள மாமுனிகளும் வியாக்கியானம் அனுகிரகித்துள்ளார். இந்த பிரபந்தத்தை அனுசந்தித்தால் ஆச்சாரியரின் வைபவங்களை அனுசந்திப்பது சாஸ்திர சம்மதம் என்பது சித்திக்கிறது. இப்படி ஆச்சாரியர்களுக்கு ஏற்படுகிற வைபவங்களை பார்த்தான் எம்பெருமான். ஆச்சரியப்பட்டு நம் திருநாராயணபுரத்தில் இந்த ஆச்சாரிய வைபவத்தை நன்றாக அனுபவிக்கலாம். ஆச்சாரிய திருநக்ஷத்திரத்தில் சாக்ஷாத் எம்பெருமான் ஆச்சாரியர் சந்நிதிக்கு எழுந்தருளி ஆச்சாரியர் இதயம் என்ன, ஸ்ரீவச்சன பூஷணம், முமுக்ஷுப்படி இவற்றையெல்லாம் கிரந்தங்களை ஆச்சாரியன் முன்பே திருச்சவி சாத்துகிறான். இப்படி வைபவம் நம் ஆச்சாரியர்களுக்கு இருக்க பார்த்தான் எம்பெருமான் இந்த ஆச்சாரிய பீடத்தை விரும்பி சாக்ஷாத் நாராயணோ தேவஹ கிருத்வா மர்த்தியமயீம் தனும் மக்னான் உத்தரத்தே லோகான் காருண்யாத் சாஸ்திர பாணினான் என்கிறபடி ஆச்சாரிய ரூபியாய் சஸ்திரங்களை கைவிட்டு சாஸ்திர பாணியாக அவதரித்தான். திருமந்திரம் துவயத்தை தானே உபதேசித்தான். மேலே கீதாச்சாரியனாக அவதரித்து சர்மஸ்லோகத்தை உபதேசித்தான். இப்படி உபதேசித்து பிரதமஸ்தானத்தில் நின்று விட்டான் நம் குரு பரம்பரையில். இவன்தான் நம் குரு பரம்பரையில் பிரதமாச்சாரியன். இந்த குரு பரம்பரையில் மேல் அவதரித்தவர் நம்மாழ்வார். ஆழ்வார்களில் அவயவி என்று கொண்டாடப்பட்ட நம்மாழ்வாருக்கு இவனிடம் அபார பக்தி என்றால் கீதாச்சாரியன் என்றால் கண்ணன் இடத்தில் அதீத பிராவண்யம். இவர்தான் கிருஷ்ண திருஷ்ணா தத்துவம். இந்த நம்மாழ்வாரிடத்தில் பிராவண்யம் கொண்டவர்
சுவாமி எம்பெருமானார். இவர்தான் பராங்குஷ பாத பக்தர். அப்படியே இதே கிரமத்திலே எம்பெருமானாரிடம் பிராவண்யம் அவரின் புனரவதாரமான மாமுனிகளுக்கு. இவர்தான் எதீந்திர பிரவணர். இப்படிதான் நம் ஸ்ரீ வைஷ்ணவ குரு பரம்பரை அவரவர்களுடைய ஆச்சாரிய சம்பந்த பிராவண்யத்தாலே ஆச்சாரியர் வைபவத்தை அனுசந்தித்து ஸ்ரீ வைஷ்ணவம் வளர்ந்தது. இங்கே மேல் தெரிவித்தேன், எதீந்திர பிரவணருக்கு எதீந்திரம் இடம் பிராவண்யம் என்று. பிரசங்காத் இங்க ஒரு விஷயத்தை விண்ணப்பிக்கிறேன். ஏதோ நினைவுக்கு வந்ததை அத்தை சொல்ல ஆரம்பிக்கிறது தான் பிராசங்கிகம் என்பவர்கள் பெரியோர்கள். இது வந்து சங்கதியை சொல்லக்கூடிய விஷயத்தில் இந்த பிரசங்கத்துக்கு லட்சணம் கூறுகிறார்கள் பெரியோர்கள். ஸ்மிருத்தஸ்ய உபேட்ச அனகரத்துவம் பிரசங்க தஸ்மாத் பிராப்தம் பிராசங்கிகம் என்பவர்கள். பிரசங்காத் ஒரு விஷயம் நினைவுக்கு வந்தது, அத்தை விண்ணப்பிக்கிறேன், மேல் தெரிவித்தேன், எதீந்திர பிரவணருக்கு எதீந்திரனிடம் பிராவண்யம் என்று. இதற்கு பல பேர் பல நாள்களாக ஒரு கேள்வி கேட்டு வருகிறார்கள், எப்படி எம்பெருமானாரை சேவிப்பர் மாமுனி என்று. மாமுனிகள் ராமானுஜரின் புனரவதாரம் என்றோ, அப்படியே ஏன் இரண்டு திருமேனிகள் எதீந்திரருக்கும் மாமுனிகளுக்கும் விஷ்ணு தேவாலயங்களில், ஒரு திருமேனி உத்தேசம் என்றோ என்று இந்த கேள்வி கேட்டு வருகிறார்கள். இதற்கு நம் பூர்வர்கள் காட்டின பதில், அயோத்தியா நகரத்தில் பெரிய பெருமாளுக்கு என்றால், இப்போ திருவரங்கத்தில் சயனித்துக் கொண்டிருக்கிற பெரிய பெருமாள் ஒரு காலத்தில் அயோத்தியில் இருந்தான், அது இதிகாசம். அயோத்தியா நகரத்தில் இந்த பெரிய பெருமாளுக்கு ஒரு பெரிய மண்டபம் இருந்ததான் என்றால் ஒரு பெரிய ஆலயம் இருந்தது. அதே அயோத்தியா நகரத்தில் பெருமாளுக்கு என்றால் ஆச்சாரிய சக்கரவர்த்தி திருமகனான ராமனுக்கு அரண்மனைக்குள் ஒரு பெரிய இருப்பிடம் இருந்ததாம். இப்படி பெரிய பெருமாளும் பெருமாளும் இரண்டு பேரும் ஒரே நகரத்தில் இரண்டு இடங்களில் வசித்திருந்தார் இல்லையோ. மேலும் நாம் அறிகிறோம், பெருமாள் பெரிய பெருமாளை ஆராதித்தார் என்று. அப்படித்தான் ஒரே விஷ்ணு தேவாலயத்தில் மாமுனிகளும் எம்பெருமானாரும் இருப்பர், பெருமாளை போல மாமுனிகளும் எம்பெருமானாரை ஆராதிப்பர் என்று நிர்வகித்தார் பெரியோர்கள். இந்த வகையில் சிஷ்யன் ஆச்சாரியரை ஆராதிக்க இதே கிரமத்தில் மாமுனிகளிடத்தில் பிராவண்யம் கொண்டவர் ஒரு மகாத்மா எரும்பியப்பா. இப்படி நம் சம்பிரதாயத்தில் ஆச்சாரிய வைபவம் கொண்டாடுவது நம் எல்லோரின் சொரூபம். ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயமானது சரணாகதி சாஸ்திரத்தை அவலம்பித்த சம்பிரதாயம். இந்த சரணாகதி சாஸ்திரத்தை தான் நம் பூர்வாச்சாரியர்கள் தாங்கள் அனுகிரகித்த கிரந்தத்தில் காட்டியுள்ளார்கள். இருந்தாலும் இந்த சரணாகதியை உபதேசிக்க பிரதான கிரந்தங்கள் நான்கு என்பவர்கள் நம் பெரியோர்கள். அவைதான் ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம், இரண்டாவது எம்பெருமானார் பிரசாதித்த சரணாகதி கத்தியம், மூன்றாவது தீர்க்க சரணாகதி என்று சொல்லக்கூடிய நம்மாழ்வாரின் திருவாய்மொழி, அப்படியே நான்காவது லோகாச்சாரிய பிள்ளை அருளி செய்த ஸ்ரீவஜனபூஷணம். சரணாகதி சாஸ்திரத்தை விபுலமாக சூத்திரஸ்தானியமாக லோகாச்சாரிய பிள்ளை ஸ்ரீவச்சனபூஷண சாஸ்திரத்தின் முகேன பல ரகசியார்த்தங்களை காட்டுகிறார். இது ஒரு விசார கிரந்தம் மீமாம்சா என்பர்கள். இந்த சாஸ்திரத்தில் தான் நாம் சதாச்சாரிய பெருமையை அறிகிறோம். இதில் பிரதம சூத்திரம் வேதார்த்தம் அறுதியிடுவது ஸ்மிருதி இதிகாச புராணங்களாலே என்று ஆரம்பித்து முடிவில் ஆச்சாரிய அபிமானமே உத்தாரக்கும் என்று கொண்டாடப்பட்ட இந்த கிரந்தத்தில் பிரபந்தத்தில் சாரம் ஏது என்றால், இவை ரெண்டும் தொகுத்தார்கள்
பெரியோர்கள் வேதார்த்தம் என்ற பிரதம சூத்திரத்தில் ஏது வேதார்த்தம் என்றால் ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம் என்று நிச்சயித்தார்கள். இதுதான் சீவச்சன பூஷண கிரந்தத்தின் சாரம். இந்த சீவச்சன பூஷண கிரந்தத்துக்கு இரண்டு மகாத்மாக்கள் வியாக்கியானம் அருளி செய்திருக்கிறார். பிரதம வியாக்கியானம் திருநாராயணபுரத்து ஆயி ஜனன்யாச்சாரியராலும், மேலே மணவாள மாமணிகளால் இன்னொரு வியாக்கியானம் இதற்கு விசதமாக அருளி செய்திருக்கிறார். சீவச்சன பூஷண அவதாரிக்கை வியாக்கியான அவதாரிக்கையில் திருநாராயணபுரத்து ஆயி சுவாமி ஒரு வாக்கியத்தை அருளி செய்திருக்கிறார். அதை படித்து விடுகிறேன் கோஷத்திலேந்து. சர்மார்த்த பிரகாசகமான அதுவே பிரமாண சாரம் என்றும், சர்மசேஷியான சதாச்சாரியனே பிரமே சாரம் என்றும், தத் சேஷபூத்தரே பிரமாத்திரு சாரபூத்தர் என்றும், தத் சேஷத்துவமே சர்மஸ்வரூபம் என்றும், தத் சரணாரவிந்த யுகலமே சர்ம உபாயம் என்றும், தத் கைங்கரியமே சர்ம உபயம் என்றும் அறுதியிட்டு, தன் நிஷ்டராய் போரும் சர்மார்த்த அபிலாஷிகளான ஸ்ரீ மதுர்கவிகள் தொடங்கி பிள்ளை அளவாக குரு பரம்பரா லப்தமான சர்மஸ்லோக சர்மார்த்த விசேஷத்தை சர்வசாரஜரும் உஜ்ஜீவிக்கும்படி லோகாச்சாரிய பிள்ளை வச்சனபூஷண முக்கேன வெளியிட்டருளினார் என்று இப்படி ஆயி சுவாமி ஸ்ரீவச்சன பூஷண அவதாரிக்கையில் அனுகிரகித்திருக்கிறார். இதற்கு விளக்கம் திருமலை ஸ்ரீ அண்ணாவப்பங்கார் சுவாமி மாமுனிகளின் வியாக்கியானத்தின் அரும்பதத்தில் ஒரு சூர்ணிக்கையில் ஒரு சூத்திரத்தில் இத்தை விசாரித்திருக்கிறார். அதுக்கு விவரணமும் கொடுத்திருக்கிறார். மேல் பார்த்தோம் பிரமாணம் வேதம். பொதுவாக நமக்கு பிரமாணம் வேதம் தான். இதில் அசாரம், அல்பசாரம், சாரம், சாரதரம், சாரதமம் என்று இப்படி ஐந்து வகையாக வேத உபதேசங்கள் உள்ளன என்கிறார் அரும்பதத்தில். அதில் சாரதமம் ஏதோ அதுதான் பிரமாண சாரம் என்றும், அதுதான் நமக்கு உத்தேசம் என்று காட்டுகிறார். வேதத்தில் பூர்வபாகத்தில் ஐஹிக ஆமுஷ்மிக பலன்களை சொன்ன வேதம் அதற்கு சாதனங்களாய் இருக்கக்கூடிய யஜ்ஞ ஹோம தியான இத்தியாதிகளை சொன்ன இவை அசாரம் என்கிறார். கைவல்ய மோட்சம் தத் சாதனங்களை சொல்லக்கூடிய வேதம் அல்பசாரம் என்றும், பரமாத்மா பிராப்தி தத் சாதனங்களான பக்தி யோகம் இவை சாரம் என்றும், மேலே தன்னானந்தத்துக்கு பரமாத்மாவுக்கு கைங்கரியம் பண்ணுவது இதற்கு ஸ்வகத கைங்கரியம் சாதனமாயிருக்க ஸ்வகத ஸ்வீகாரம் புருஷார்த்தமாய் இருக்கக்கூடியதாக இவை சாரத்தரம் என்றும், அப்படியே பரார்த்த கைங்கரியம் சாதனமாயிருக்க இதற்கு புருஷார்த்தம் பரகத ஸ்வீகாரம் இத்தை காட்டி கொடுக்கக்கூடிய வேதம் பிரமாண தமம் என்று இப்படி பிரமாணத்தின் சாரத்தை நிர்வகித்தார்கள். ஏது பிரமாணத்தமமோ அது பிரமாண சாரம் ஆகிறது. அப்படியே பிரமேய விசாரத்தில் நமக்கு பிரமேயம் பகவான், பகவான் சேஷி. ஸ்ரீவச்சன பூஷண சாஸ்திரத்தில் தெரிவித்தார்கள் பகவான் பிரதமசேஷி, பாகவதர்கள் மத்தியமசேஷி, அப்படியே சர்மசேஷி வந்து ஆச்சாரியன் என்று. அப்படியானால் பிரமேய சாரம் ஏது என்றால் சர்மசேஷியான ஆச்சாரியன் தான் பிரமேய சாரம். பிரமாத்தாக்கள் என்ற விசாரத்தில் பிரமாத்தாக்கள் ஆச்சாரியர்கள் தான், ஆனாலும் சதாச்சாரியர்களின் சேஷபூத்தர்கள் நமக்கு பிரமாத்த சாரம் என்று இங்கே கூறுகிறார். இப்படிதான் நம் பூர்வாச்சாரியர்கள் மதுர கவி தொடங்கி பிள்ளை அளவாக என்கிறார் ஆயிசுவாமி என்றால், லோகாச்சாரிய பிள்ளை அருளி செய்த சீவச்சன பூஷணத்தில் அவர் கூறியது அவருடைய ஆச்சாரியரும் திருத்தகப்பனாரும் ஆன வடக்கு திருவீதி பள்ளே பழியந்தம் என்று, அடியோங்கள் அத்தை மாமுனிகள் அளவாகா என்று வைத்துக் கொள்ளுவது. இந்த கிரமத்தில் நிஷ்டை கொண்டவர்தான் நம் பூர்வர்கள். அதில் ஒரு மகாத்மா எறும்பியப்பா. இவருக்கு ஆச்சாரியரான மாமுனிகள் திருமேனியிலும், அவருடைய குணானுசந்தானத்திலும், அவரின் அனுஷ்டானத்திலும் நோக்கு. இந்த கிரமத்திலே
ஆச்சாரிய வைபவ பிரகாரமான பல கிரந்தங்களை இவர் அருளி செய்திருக்கிறார். மாமுனிகள் அவரு மாமுனிகளின் சிஷ்யர்கள் பிரதானமானவர்கள் அஷ்டதிக்கஜர் என்று கொண்டாடக்கூடிய எண்மர். இவரில் மூன்று பேர் சன்னியாசிகள், ஐந்து பேர் கிரகஸ்தர்கள். அதில் கோயில் அண்ணன் மற்றும் தேவராஜகுரு என்கிற எறும்பியப்பா இருவரும் தேக பந்துக்கள். இவரின் சரித்திரங்கள் எல்லாம் பிள்ளலோகம் ஜியர் அருளி செய்த யதீந்திர பிரணவ பிரபாவத்தில் பறக்காக காணலாம். சோழிங்கபுரம் அருகில் இருக்கிற எறும்பி என்கிற கிராமத்தில் எழுந்தருளி இருந்த ஒரு மகாத்மா, ஒரு ஞானி, ஒரு அனுஷ்டாதா எறும்பியப்பா. இவர் ஒரு நாள் திருவரங்கநாதனை சேவிக்க திருவரங்கம் எழுந்தருள தம் பந்துவான கோயில் அண்ணன் திருமாளிகையில் தங்கியுள்ளார். திருவரங்கத்தில் கீழ் உத்தரவீதியில் வசித்திருக்கிறார் கோயில் அண்ணன் சுவாமி. தம் திருமாளிகை பக்கத்திலேயே தெற்கு உத்தரவீதியில் இருக்கிறது மாமுனிகளுடைய மடம். தினம் மாமுனிகள் காலக்ஷேபத்தில் அன்வைத்து வந்தவர் கோயில் அண்ணன் சுவாமி. அன்று எறும்பியப்பாவும் கோயில் அண்ணனும் அன்று ஒரு நாள் இருவரும் காலக்ஷேபத்தில் மாமுனிகளின் காலக்ஷேபத்தில் அன்வைத்தார்கள். கங்கா பிரவாகம் போல் சம்ஸ்கிருதம் திராவிடம் கலந்த சுவாமியின் நிர்வாகங்களை கண்டு மோகித்து விசதவாட்சிகாமணியான மாமுனிகள் இடத்தில் ஒரு பெரிய கௌரவமும் மதிப்பும் உண்டாகிவிட்டது எறும்பியப்பாவுக்கு. ஆனால் இவர் ஒரு ஆச்சாரிய புருஷர் என்று ஒரு ஷெருக்கினாலே மாமுனிகளிடம் தீர்த்தம் பிரசாதம் கொள்ளாமல் திரும்பிவிட்டார் தம்முடைய கிராமத்துக்கு. மறுநாள் அவரின் திருவாராதனத்தில் இவர் ஆராதித்த சக்கரவர்த்தி திருமகன் இவருக்கு மாமுனிகள் அவதார ரகசியம் தெரிவிக்க அபச்சார க்ஷாமணம் பண்ணிக்கொள்ள இவர் வந்து சேர்ந்தார் கோயில். மாமுனிகளும் இவரை கட்டாட்சிக்க மேலே இவர் அவரை ஆசிரியித்து சுவாமியின் வைபவத்தை பல பிரபந்தங்களாலே வரவரமுனி செம்பு என்ன, வரவரமுனி தண்டகம், வரவரமுனி கருணாமிர்தம், வரவரமுனி சதகம், அமிர்தத்வனி, இப்படி பல நூல்களாலே சுவாமியின் வைபவத்தை பறக்காக அருளி செய்திருக்கிறார். அதில் ஒரு பிரபந்தம் வரவரமுனி தினச்சரியா. விடியற் காலம் தொடங்கி இரவு ஈராக சுவாமியின் அனுஷ்டான பிரகாரத்தை அனுசந்தித்த பிரபந்தம் தினச்சரியா. இதில் பெரியோர்கள் தெரிவித்தார்கள் இதில் மூன்று பாகம் உள்ளன என்று. பூர்வ தினச்சரியா, எதிராஜ விம்சதி மற்றும் உத்தர தினச்சரியா என்று. பூர்வ தினச்சரியில் தினத்தின் முதல் பாகத்தை செய்யக்கூடிய அனுஷ்டானங்களை விவரித்து மேலே ஆச்சாரிய தியான ரூபமாய் இருக்கிற எதிராஜ விம்சதியை நடுவில் வைத்து தினத்தின் உத்தர பாகத்தின் அவரின் சுவாமியின் அனுஷ்டானத்தை விவரித்தார் உத்தர தினச்சரியில். பிரகிருதம் இந்த பூர்வ பாகத்தில் அடியேனுக்கு நியமித்தபடி இதில் உள்ளது 32 ஸ்லோகங்கள். அதில் முதல் 13 ஸ்லோகங்கள் அவதாரிகா ரூபமாய் அமைந்துள்ளார். மாமுனிகள் பிரபாவத்தை உலகத்தார் உணர வேணும் என்று அப்படியே நம் ஆச்சாரியர்களின் அனுஷ்டானங்களை கண்டு நாம் நம் வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொள்ள வேணும் என்று ஒரு சங்கல்பத்தினால் எறும்பியப்பா தம் குருவான சுவாமி மணவாள மாமுனிகளின் வைபவத்தை இப்படி அனுகிரகித்திருக்கிறார். வரவரமுனி தினச்சரியா என்கிற பிரபந்தத்துக்கு ஒரு அபூர்வமான ஒரு பெருமை கூறுகிறார்கள் பெரியோர்கள். அனுயாகம் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீவைஷ்ணவ ததியாராதனத்தில் அனுசந்திக்கிறார்கள் இந்த பிரபந்தத்தை. இதற்கு ஒரு விசேஷம் உண்டு. இந்த பிரபந்த அனுசந்தானத்தினால் பங்கி பாவனத்துவம் ஏற்படுவதாக ஒரு அதிர்ஷ்டமான பலத்தை கூறுகிறார்கள் நம் பெரியோர்கள் என்றால், ஸ்ரீ வைஷ்ணவ ததியாராதனத்தில் பல மகாத்மாக்கள் எழுந்தருளி இருக்க இந்த பங்கியிலே தகுதி இல்லாதவர்கள் ஒருவேளை இருக்கலாம், அப்போ பங்கிக்கு தோஷம் ஏற்பட்டுவிடும்,
சுவாமி மனநாள மாமணிகளின் பெருமை ஏது என்றால், இந்த தினச்சரி அனுசந்தானத்தினால் பங்கி பாவனத்துவம் ஏற்பட்டு கோஷ்டியில் ஸ்ரீவைஷ்ணவ கோஷ்டியில் பாவனத்துவம் வந்துவிடும், கோஷ்டியை புனிதமாக்கிவிடும். ஆகையால் இப்படி பிரபாவத்தை கொண்டிருக்கக்கூடிய இப்பிரபந்தத்தை நாங்கள் எல்லோரும் இன்றைய வரையிலும் சதியாராதனத்தில் அனுசந்தித்து வருகிறோம். ஆச்சாரியனாலே பெத்த ரகசியத்ரயம், அதனுடைய விவரணமான 4000 திவ்ய பிரபந்தங்கள் என்ன, எல்லாம் நமக்கு சாதிக்கக்கூடியது ஒரே அர்த்தம்தான். ஆச்சாரிய பெருமையான சர்மார்த்தமான ஆச்சாரியன்தான் உபாயம், அவரே உபயம் என்று. இப்படி உபதேசத்தால் அறிந்த நாம் உபதேசத்தை அனுசரித்து பாஞ்சராத்திரத்தில் விதித்தபடி தினமும் அனுஷ்டான ரூபமாக 5 காலத்தில் விதிக்கப்பட்ட 5 கிரியா ரூபமான அனுஷ்டானத்தை செய்து வருகிறோம். இதற்கு பஞ்சகால பிரக்ரியா என்பார்கள். இவைதான் அபிகமனம், உபாதானம், இஜ்ஜா, சுவாத்தியாயம், யோகம் என்று 5. இந்த அனுஷ்டானத்துக்கென்றே ஸ்ரீ பாஷ்யக்காரர் நித்திய கிரந்தம் அருளி செய்திருக்கிறார். இந்த பிரபந்தத்தில் ஆரம்ப வாக்கியமே அத பரமைகாந்தினோ பகவதாராதன பிரயோகம் வக்ஷியே என்று சங்கல்பித்தார் சுவாமி ஸ்ரீபாஷ்யக்காரர். என்றால் பிரபன்னனுக்கு பகவானுடைய நித்திய ஆராதன ரூபமான பிரகாரத்தை சொல்லுகிறேன் என்று இவருடைய சங்கல்பம். இந்த பகவத் ஆராதனத்தை அங்கியாய் கொண்டு இத்தை விஸ்தரமாக விபுலமாக சொல்லி மற்ற அனுஷ்டானங்களை அதற்கு அங்கமாக கொண்டு நிர்வகித்திருக்கிறார் இந்த நித்திய கிரந்தத்தில். மேலே இவரின் சாட்சாத் சிஷ்யரான வங்கிபுரத்த நம்பியை நியமித்து இந்த சுவாமி அருளி செய்திருக்கிறார் ஒரு ஆன்மீக காரிகா. அதை அனுசரித்து மேலே மாமுனிகளாலே அருளி செய்த ஜீயர்படி திருவாராதன கிரமத்தை அனுசரித்து அடியோங்கள் இன்றைய அளவாக இன்றும் அனுசந்தித்து இந்த அனுஷ்டானத்தை செய்து வருகிறோம். எப்படி மாமுனிகளின் தினச்சரி அனுசந்தானத்தினால் ஒரு பங்கி பாவனத்துவம் என்று அதிர்ஷ்டமான ஒரு பலம் உண்டோ, அப்படியே ஸ்ரீ பாஷ்யக்காரரின் நித்திய கிரந்தத்துக்கு ஒரு வைபவம் இருக்கிறது என்பவர்கள் நம் பெரியோர்கள். நம்மால் ஒரு அபராதம் நேர்ந்து விடலாம். அது நேர்ந்துவிட்டால் நித்திய கிரந்தத்தின் பாராயணத்தினால் இல்லே இன்னொருவர் பாராயணம் பண்ண இதை கேட்டாலும் மகாபாதக நிவர்த்தி என்கிற பலம் சித்திக்கிறது என்பவர்கள் நம் பெரியோர்கள். சகல மந்திரத்தின் பீஜங்களும் இந்த நித்திய கிரந்தத்தில் உள்ளடங்கி உள்ளன. இப்படி ஆச்சாரிய உபதேசத்தால் தத்துவ ஞானம், அத்தை அனுசரித்த 5 காலங்கள் அனுஷ்டானத்தை இரும்பியப்பா மாமுனிகளிடம் இந்த அனுஷ்டான பூர்த்தியை அனுசந்தித்தபடி வரவரமுனி தினச்சரிய என்கிற பிரபந்தத்தின் முகத்தால் சில மேலே சில ஸ்லோகங்களை எடுத்து இப்பொழுது அர்த்தானுசந்தானம் இதாவகாசம் பண்ணுவோம். இந்த பிரபந்தம் மாமுனிகளின் விபவத்தை தரிசிக்கக்கூடியதாயும் அப்படியே அவரின் அனுஷ்டான பூர்த்தியையும் காட்டி கொடுக்கக்கூடியதா இருக்கு. முதல் மாமுனிகளின் விபவ ஸ்வரூபத்தை அனுசந்தித்து பிறகு தினத்தின் 5 காலங்களை செய்யக்கூடிய அனுஷ்டான கிரமம் ஏது என்று நாங்கள் விசாரிப்போம். அப்படியே இந்த கிரமத்தை எறும்பியப்பா அனுசந்தித்த பிரகாரமும் பார்ப்போம். முதலில் பிரபந்தாக்கர்த்தா இப்போ பிரபந்தத்தை ஆரம்பிப்போம். முதல் பிரபந்தகர்த்தா எறும்பியப்பா தனியன் அனுசந்திப்போம். சௌமியஜா மாத்ரி யோகீந்திர சரணாம்புஜ ஷட்பதம் தேவராஜகுரும் வந்தே திவ்ய ஜான பிரதம் சுபம். இது பிரபந்தகர்த்தா சுவாமி எறும்பியப்பா பற்றிய தனியன். தேவராஜ குரும் வந்தே, தேவராஜ குரு என்கிற எறும்பியப்பாவே வணங்குகிறேன்.
எப்பேற்பட்டவர் இவர் என்றால் திவ்ய ஞான பிரதம் சுபம், உயர்ந்த ஞானத்தை அளிப்பவரும். சுபம் என்பதால் ஞான அனுஷ்டானங்களில் பரிபூர்த்தி உடையவருமான இவர் எப்படி இருப்பர்? சுவாமி எறும்பியப்பா எப்படி இருப்பர் என்றால், சௌமியஜா மாத்ரி யோகீந்திர சரணாம்புஜ ஷட்பதம் என்றால், சௌமியஜா மாத்ரி யோகீந்திர அழகிய மனவாள மாமுனிகளின் சரணாம்புஜ ஷட்பதம், மாமுனிகளின் திருவடி தாமரைகளில் தேன் பிரவகிக்க வண்டு போல் படிந்து ரசானுபவம் செய்யக்கூடியவராய் இருக்கக்கூடிய மாமுனிகளின் திருவடி சம்பந்தத்தாலே இவர் ஞானம் பிரசாதிக்க இப்பேற்பட்ட தேவராஜ குருவை வணங்குகிறேன் என்று இந்த பிரபந்த கர்த்தாவான ஸ்ரீ எறும்பியப்பா பற்றிய தனியன். மேலே சுவாமி எறும்பியப்பா ஒரு மங்கள ஸ்லோகத்தை அருளி செய்திருக்கிறார். அங்கே கவேர கன்யாயாக துங்கே புவன மங்களே ரங்கே தாம்னி சுகாசீனம் வந்தே வரவரம் முனிம். இந்த ஸ்லோகம் ஆச்சாரிய அபிவாதன ரூபமா இருக்கிறது. இந்த தினச்சிரி என்கிற நூல் ரச்சனத்தில் விக்னம் இல்லாதிப்படிக்கு இந்த ரச்சனை பரிசமாப்தி அடைய எப்படி ஸ்ரீ பாஷ்யக்காரர் அகில இத்தியாதி ஸ்லோகத்தால் ஸ்ரீபாஷ்ய மங்கள ஸ்லோகம் அருளி செய்தாரோ அதே வகையில் பெரியோர்களை அனுசரித்து அனுசந்திக்கிறார் எறும்பியப்பா. ஆச்சாரிய நமஸ்கார ரூபமான மங்களம் இந்த ஸ்லோகத்தால் அனுகிரகித்திருக்கிறார் எறும்பியப்பா. அங்கே கவேர கன்யாயாக துங்கே புவன மங்களே, துங்கே என்றால் மிகவும் உயர்ந்த, புவன மங்களே உலகத்தின் மங்களத்துக்கு காரணமான, கவேர கன்யாயாக அங்கே என்றால் உபயகாவேரி மடியில் இருக்கிற, உபயகாவேரியில் நடுவிருக்கிறது ஏது? ரங்கே தாம்னி என்றால் திருவரங்கம் பெரிய கோயிலில், ரங்கம் என்றாலே எம்பெருமானுக்கு பிரீத்தியை உண்டாக்கும் இடம் என்பது சித்தம். இருந்தாலும் ரங்கே தாம்னி சுகாசீனம் என்று, சுகாசீனம் என்று கூறுகிறார் இங்கே எறும்பியப்பா. சொன்னபடியால் ரங்கநாதன் சுகமா இருக்கிறான் என்பது பொருள். வியாக்கியாத்தா இங்கே விவரித்திருக்கிறார், எம்பெருமானார் காலத்தில் சைவர்களாலே ஆபத்து வந்துவிட்டதான், வேதாந்தாச்சாரியர் மற்றும் லோகாச்சாரியர் காலத்தில் ஆபத்து துலுக்கர்களால், இப்பொழுதுதான் மாமுனிகள் காலத்தில் ரங்கநாதன் சுகமாய் இருக்கிறான் என்பது இஸ்லோகத்தின் பொருள் என்கிறார் வியாக்கியாதர். அவன் சுகமாயிருக்க மாமுனிகளும் சுகமாயிருக்கிறார் என்பது இஸ்லோகத்தின் பொருள். ரங்கே தாமி சுகாசீனம் வந்தே வரவரம் முனிம், இப்படி சுகமாயிருக்கிற அழகிய மனவாளனே வணங்குகிறேன். வந்தே வரவரம் முனிம், வர வர முனி, வர வர என்றால் வர என்றால் அழகிய, வர என்றால் மனவாளன், அப்பேற்பட்ட முனி. முனி என்றால் மனநசீலக முனி. ஏது மனசில் சிந்தித்திருக்கிறார் என்றால், ஆச்சாரியனே சேஷி என்று இவர் மனனம் பண்ணுவோரான அழகிய மனவாளன் என்றே திருநாம தரித்த இப்படிப்பட்ட முனிவரை வந்தே. வந்தே என்பதனால் வதி அபிவாதன ஸ்துத்தியோ என்கிற தாத்துவினாலே அபிவாதனமும் மற்றும் ஸ்துதிக்கிறதும் இரண்டும் பொருள். அப்போ வதே என்பதா வந்தே என்பதால் காய்கமான அபிவாதனமும் வாச்சகமான ஸ்துதிக்கிறதும் மனசா மானசிகமான நினைத்தலும் இவை அனைத்தும் வந்தே என்கிற சப்தத்தின் பொருள். இப்படி இப்பேற்பட்ட சுகமா இருக்கிற வரவரமுனியை வணங்குகிறேன் என்பது இந்த மங்கள ஆச்சாரிய அபிவாதன ரூபமா இருக்கக்கூடிய மங்கள ஸ்லோகம். மேலே இந்த பிரபந்தத்தை அனுசந்தித்த சந்தர்ப்பம் ஏது என்று சொல்லுகிறார் அடுத்த ஸ்லோகத்தில். மயி பிரவிசதி ஸ்ரீமன் மந்திரம் ரங்கசாயின பத்யுப்பதாம்புஜம் திரஷ்டம் ஆயாந்தம விதூரத. மேலே பார்த்தோம் எறும்பியப்பாவின் சரித்திரம். மாமுனிகளின் காலக்ஷேபத்தில் அன்வயித்து பிரசாதம் துயித்தம் ஸ்வீகரியாமல் அபச்சாரப்பட்டு ஸ்ரீ ரங்கநாதனிடம் அபராத க்ஷாமனம் பண்ணிக்கொள்ள கோயிலுக்கு இவரை எழுந்தருள, அவர் கேட்காமையே யாதிருச்சிகமாக எதிரில் மாமுனிகள் வந்து அவரை கடாட்சிக்க இவர் அவரை ஆசிரியித்தார் என்பது சரித்திரம். மேல் பார்த்தோம். இந்த விற்த்தாந்தத்தை இங்கு அனுசந்திக்கிறார் எறும்பியப்பா.
मयि प्रविशति श्रीमन् मन्दिरं रंगशायिनः शिवन् श्री रंगश्री कैंकर्यं पेट्र मामुनिगळे रंगशायिनः श्रीरंगत्तिल் பள்ளி கொண்ட ரங்கநாதனின் மந்திரம் மயி பிரவிசதி மந்திரம் அவனின் கோயிலுக்கு நான் அந்த கோயிலுக்குள்ளே நுழைய அங்கே பத்யோ பதாம்புஜம் திரஷ்டும் பெரிய பெருமாளுடைய தாமரை போன்ற திருவடிகளை திரஷ்டும் சேவிப்பதற்காக வந்திருக்கக்கூடிய மாமுனிகளை ஆயாந்தமவிதூரத அருகில் அதே சமயத்தில் ஆயாந்தம் அங்கே வந்த மாமுனிகளை மாமுனிகள் ஏது வந்தார் இங்கே என்றால் பத்யுகு பத்தியான ஸ்ரீ ரங்கநாதனின் திருவடிகளை சேவிப்பதற்காக வந்திருக்கிறார் சுவாமி. இரும்பியப்பாவும் கோயிலுக்குள்ளே நுழைய யாதிருச்சிக்கமாக மாமுனிகளும் கோயிலுக்கு வந்து சேர இந்த விருத்தாந்தத்தை வியாக்கியாத்த அண்ணவப்பங்கார் சுவாமி எம்பெருமானை வணங்கும் செல்லும் போது ஆச்சாரியர் எதில் வந்தால் விருகு வெட்டி வயிறு வளர்ப்பவன் விருகு தேடி செல்லும் போது வெளியில் எதிர்பாராமல் நிதி கெடுத்தால் எப்படியோ இந்த கருத்து இங்கே அன்மயம் என்று சொல்லுகிறார். எறும்பியப்பா வந்தது பெருமாளை சேவிக்க. பகவானை விட ஆச்சாரியர் மிக உயர்ந்தவர் ஆகையாலே இங்கே மாமுனிகளுக்கு மாமுனிகளே நிதியாய் கெடுத்து விட்டார் எறும்பியப்பா. இப்போ மாமுனிகள் யாதிருச்சிகமாக எறும்பியப்பாவின் அருகில் வர அவர் நடந்து வருகிற அழகை கண்டு திருமேனியை நன்றாக தரிசித்து அனுசந்திக்கிறார் மேல் ஸ்லோகங்களால். சுதாநிதிமிகஸ்வைர ஸ்வீகிருதோ தக்ர விக்கிரகம் பிரசன்னார்க்க பிரதீகாட்ச பிரகாச பரிவேஷ்டிதம். சுதாநிதிமிகஸ்வைர ஸ்வீகிருதோ தக்ர விக்கிரகம் ஸ்வைர ஸ்வீகிருதோ தக்ர விக்கிரகம் என்றால் ஆனந்தமாக இச்சாதீனமாக பரிகிரகம் பண்ணின திருமேனி உடையவராகும் என்றால் மாமுனிகள் இவர் இச்சாதீனமாக சுவீகரித்திருக்கிறார் அவருடைய திருமேனியை. இப்படி மாமுனிகளின் திருமேனி இருக்க சுதா நிதிமிவ ஸ்திதம் திருப்பார்க்கடல் போல் வெண்மை நிறம் உடையவரும் அப்படியே அமிர்தத்தின் இனிமை இருக்கக்கூடிய என்றால் இவர் ஆதிசேஷன் போல் வெண்மை திருமேனி உடையவர் என்று காட்டியிருக்கிறார் இங்கே. பிரசன்னார்க்க பிரதீகாட்ச பிரகாச பரிவேஷ்டிதம் கண் கூசாமல் காணும்படி குளிர்ந்திருக்கிற சூரியன். ஏது குளிர்ந்திருக்கிற சூரியனோ தெரியவில்லை. அப்படி ஒருவன் இருக்கிறான் ஆகில் எங்க சூரியன் அவன் தகிக்கிறான். குளிர்ந்திருக்கிற சூரியன் எங்க இருக்கிறான்? இருந்தாலும் அப்படி ஒரு சூரியன் இருந்தானே ஆகில் அப்படி அதே போல் காந்தினால் சூழப்பட்டவருமான மாமுனிகள் என்று ஆச்சாரியன் திருமேனியை வர்ணிக்கிறார் எறும்பியர். இப்போ சுவாமி நடந்து வர திருமேனியை வர்ணித்த இவர் அவர் நடந்து வரத்தை கவனித்து நடை அழகு திருவரங்கம் என்றாலே நடை அழகு இங்கே மாமுனிகளின் நடை அழகை வர்ணிக்கிறார் அடுத்த ஸ்லோகத்தால். பார்ஷ்வ தப்பாணி பத்மாபியாம் பரிகிருஹ்ய பவத்ரியோ விஞ்ஞசந்தேஷனேரங்கிரி மிருதுலோ மேதினி தலே. பார்ஷ்வத பாணி பத்மாபியாம் பரிகிருஹ்ய பவத்ரியோ பார்ஸ்வத இரண்டு பக்கத்திலும் பவத் பிரியோ சுவாமிக்கு பிரியமான பிரீத்தி பாத்திரரான யார் இவருக்கு மாமுனிகளுக்கு பிரீத்தி பாத்திரர் என்றால் கோயில் அண்ணன். இவருக்கு வரதநாராயண குரு என்று திருநாமம் மற்றும் அவர் பிராத்தா திருத்தம்பியான ஸ்ரீனிவாச குருவும். பாணி பத்மாபியாம் பரிகிரிஹ்ய தாமரை போன்ற திருக்கைகளாலே நன்றாக பிடித்து கொண்டு பரிகிரிஹ்ய விநியசியந்தேரங்கிரி மிருதுலோ மேதினி தலே. மிருதுலோ மிருதுவான அங்கிரி திருவடிகளை மேதினி தலே பூதலத்தில் மெல்ல மெல்லனை நடப்பவராகி வந்து கொண்டு இருக்கிறார். மாமுனிகள் தாம் பெரியவர் என்றும் சிஷ்யர்கள் சிறியவர் என்றும் இணையாமல் இரண்டு கைகளாலும் இருவர் சிஷ்யர் கைகளை பிடித்து கொண்டு மெல்ல மெல்லனை நடந்து வருகிறார் என்று இந்த சௌசீல்யத்தை கூறுகிறார் எறும்பியப்பா. ஆனால் வியாக்கியாத்தா இதில் ஒரு பிரச்சனை எடுக்கிறார். மாமுனிகள் இரண்டு கைகளாலும் சிஷ்யர்களை பிடித்து கொண்ட போது மாமுனிகளோ சன்னியாசி இல்லையோ அவரின் திருதண்டம் எப்படி அவர் தரிப்பர் என்று ஒரு கேள்வி கேட்டார் வியாக்கியாத்தா.
சாஸ்திரமானது ஒரு எதி எப்பொழுதும் யக்னோபவீதம் திருதண்டம் கமண்டலு ஜலபவித்ரம் கௌபீனம் இவற்றை விதி விடாமல் தரிக்க கடவர் என்று கூறியுள்ளது. ஸ்ரீ பாஞ்சராத்த தத்துவசார சம்ஹிதையில் திருதண்டம் என்கிற விஷ்ணு உருவின் உருவத்தை யதியானவர் எப்பொழுதும் தரிக்க கடவர் என்று கூறியது. ஆனால் ஒரு ஞானபூர்த்தி உடைய சன்னியாசி விஷயத்திலே ஒரு காரண விசேஷத்தினால் திருதண்டம் இல்லாமல் இருந்தாலும் தோஷமில்லை என்று கூறிவிட்டு அதற்கும் மேலே கோயிலுக்கு செல்லுவது காலத்தில் எம்பெருமானே சாஷ்டாங்க தண்டவத் பிரணாமம் பண்ணும் போது இரண்டு கைக்கு நடுவே ஒன்று வைத்துக் கொள்ளாமல் என்றால் இந்த சந்யாசாசிரமமும் உபாயம் இல்லை என்றும் அகிஞ்சனம் தெரிவித்துக் கொண்டு கைகளை கூப்பிக் கொண்டு அனன்ய கதித்துவம் தெரிவிக்க தண்டம் இடும் போது திருதண்டம் கையில் இல்லை என்றால் தோஷம் இல்லை என்று நிச்சயித்தார் சாண்டில்யர் வச்சனத்தை கொண்டு வியாக்கியாதா பறக்காக நிர்வகித்திருக்கிறார் அண்ணவப்பங்கா சுவாமி. இங்கே பூமிக்கு மேதினி தலை என்ற பிரயோகம் பண்ணியிருக்கிறார் பெருமாள். மது கைட்டவரை அழிக்கும் போது அவர்களின் மேதஸ் என்றால் கொழுப்பு பூமியில் பட்டதாம். இந்த காரணத்தினால் பூமிக்கு மேதினி என்ற பெயர் பெற்றது. இந்த கொழுப்பு பூமண்டலத்தில் பட்டபடியாலே சுத்தி எழுந்தது பூமி. ஆனால் இப்பொழுது அந்த பூமியானது மாமுனிகளின் திருவடி சம்பந்தத்தாலே தூய்மை பெற்றது என்று காட்டக்கூடியது இந்த ஸ்லோகம். அதனால எறும்பியப்பா இங்க பேதிரி தலை என்று பூமிக்கு ஒரு பிரயோகம் சாதித்திருக்கிறார். அடுத்த ஸ்லோகம் பார்ப்போம், கொஞ்சம் சுருக்கமாக பார்ப்போம். அவகாச அபாவத்தால் கொஞ்சம் அடுத்தடுத்து சில ஸ்லோகங்களை தான் பார்க்க போறோம். அம்லான கோமலாகாரம் ஆதாம்ர விமலாம்பரம் ஆபீன விபுலோரஸ்கம் ஆஜான புஜபூஷணம். சுவாமியின் நடை அழகை நினைத்து இப்போ திருமேனியும் திருக்கைகளும் மற்றும் திருப்பருவட்டத்தையும் மற்றுள்ள அவயவங்களும் அனுசந்திக்கிறார். அம்லான கோமலாகாரம் மேலே திருவடியே மிருதுவா இருக்கு என்று கூறுகிறார். இப்படி சொல்லிவிட்டு இப்போ திருமேனியே மிருதுவா இருக்கிறது என்று அனுசந்திக்கிறார். ஆதாம்ர விமலாம்பரம் நெல்லு சேப்பு கஷாயம் அடிந்து இருப்பவருமான ஆபீன விபுலோ ரஸ்கம் என்று நிமிர்ந்து இருக்கிற திருமார்பு உடையவரும் ஆஜானு புஜ பூஷணம் இவருடைய புஜமே திருமேனிக்கு பூஷணமா இருக்க என்றால் திருமேனிக்கு ஒரு ஆபரணமே தேவை இல்லாதபடிக்கு திருக்கைகளே ஆபரணமா இருக்க நீண்ட திருக்கைகள் உடையவருமாகிய எல்லாம் உத்தம புருஷனுடைய லட்சணத்தை சொல்லுகிறார்கள். இங்கே மாமுனிகளின் இன்னொரு பிரதான சிஷ்யர் அஷ்டதிக்கஜர்களில் பிரதிவாதி பயங்கரார் என்று ஒரு சுவாமி பிரசித்தி பெற்ற ஒரு பிரதிவாதி பயங்கரம் என்ற பிரசித்தி பெற்ற அண்ணா. இவர் திருவேங்கட முடியானுக்கு ஒரு மங்களா சாசனம் அருளி செய்திருக்கிறார். ஸ்ரீ வைகுண்ட விரக்தாய சுவாமி புஷ்கரணி தடே ரமயா ரமமானாய வெங்கடேஷாய மங்களம் என்று மங்களா சாசனம் பண்ணிவிட்டு மேலே ஸ்ரீவத் சுந்தர ஜாமாத்ரு முனிமானசவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம் என்று ஸ்ரீமத் சுந்தர ஜாமாத்ரு முனிமானச வாசினே இவருடைய திருத்தம்பி சரித்திரம் இப்போ வேண்டாம். இருந்தாலும் சுவாமியுடைய திருமார்பு அதி விசாலமாக இருக்கிறது என்று இவர் வர்ணித்திருக்கிறார். இவரின் திருமார்பு ஏது விசாலமா இருக்கு என்றால் பெருமாள் என்ன, பிராட்டி என்ன, ஆழ்வார் என்ன, எம்பெருமானார் என்ன, திருவாய்மொழி பிள்ளை என்ன, இவர்கள் எல்லாம் ஒரு பெரிய பரிவாரமே வசிக்கிற இடமா இவருடைய திருமார்பு. இவர் மனதில் இப்படி ஒரு பெரிய பரிவாரம் இருக்க விசாலமான திருமார்பு உடையவர் என்று வர்ணித்தார் பிரதிவாதி பயங்கரம் சுவாமி. இதே கிரமத்தில் சுவாமியின் அழகை திருமார்பை இங்கு வர்ணிக்கிறார் எறும்பியர். இப்படி திருமேனியால் அழகும் திருவடிகளும் திருப்பருவட்டத்தையும் திருமார்பும் அனுசந்தித்து இப்போ மேலே ஸ்லோகத்தால் அவர் அணிந்திருக்கிற யக்னோபவித்து நிறுத்திருக்கிறார். மிருணால தந்த சந்தான சம்ஸ்தான தவளத்விஷா சோபிதம் யக்னசூத்ரேன நாபி பிம்பசநாபினா. மிருணால தந்த சந்தான சந்தான சம்ஸ்தான தவளத்விஷா என்ற தாமரை தண்டில் உள்ள நூல்களினுடைய உருவம் போன்ற வெண்மையான காந்தி உடையதாய் நாபி பிம்பசநாபினா நாபி வரையில் தொங்குகிறதான சோபிதம் யக்னசூத்ரேன யக்னோபவித்தன் விளங்குமோ யக்னோபவித்தும் தரித்து அப்படி விளங்குகுமாராயன
மாமுனி இங்கே திருமார்பில் சாத்தின யக்னோபவீதத்தை வர்ணிக்கிறார். வியாக்கியாதா சாஸ்திரத்தின் பல வச்சனங்களை காட்டுகிறார். இந்த இடத்தில் தத்தாத்திரேயரின் வச்சனத்தின்படி சன்னியாசிகளுக்கு யக்னோபவீதம் எப்பொழுதும் வெண்மையா இருக்க கடவுது என்கிறார். அப்படியே வியாசர் மற்றும் பரத்வாஜரின் வச்சனத்தை எடுத்து நாபிக்கு மேல் பூணல் தரிப்பவனுக்கு ஆயு குறையும் என்றும், அப்படியே நாபியில் கீழே தொங்கப்படி இருப்பவனுக்கு தரித்தவனுக்கு தவம் அழியும் என்றும், ஆகவே நாபி அளவே பூணல் அணியக்கடவன் என்று நிச்சயித்திருக்கிறார் நம் மகரிஷிகள். எப்படி வியாக்கியாதா யக்னோபவீத தாரண சிக்ஷணத்தை இங்கே நன்றாக தெரிவித்திருக்கிறார். அடுத்த ஸ்லோகம், மந்திர ரத்னானுசந்தான சந்ததஸ்புரிதாதரம் ததர்த்த தத்துவ நித்யான சன்னத்த புலகோத்கமம். மந்திர ரத்னானுசந்தான சன்னத்த புலி ஸ்புரிதாதரம், வயமந்திரத்தை மெல்ல உச்சரிப்பதும், அப்படியே ததர்த்த தத்துவ நித்யான சன்னத்த புலகோத்கமம், இந்த மந்திரத்தின் அர்த்தத்தை உணர்ந்து தியானமும் செய்பவருமான துவயத்துக்கு விவரணமா இருக்கக்கூடியது திருவாவளி, அதற்கு விவரணம் ஈடு. துவயமந்திரத்தின் அர்த்தத்தை அனுசந்திக்கிறார் என்றால் ஆச்சாரிய நிஷ்டையை கொண்ட மாமுனிகளுக்கு எப்பொழுதும் ஈடு பங்கியில் தான் நோக்கம். இவருக்கு தியானம் அனுசந்தானம் எப்பொழுதும் ஈட்டின் சாரத்தை ஓதுதல் மற்றும் பிரவர்த்தனத்தில் நோக்கம் உடையவராய் பேர்பட்ட வைபவம் கொண்டபடியால் தான் ஒரு அசாதாரணமான ஒரு திருநாமம் ஈட்டு பிறக்கர் என்று பெரியோர்கள் சாதித்துள்ளார் இவருக்கு. நமக்கெல்லாம் உபதேசம் ரகசியத்ரயம் திருமந்திரம் துவயம் சர்ம ஸ்லோகம். இதில் துவயமந்திரம் மந்திர ரத்னம், இது சரணாகதி மந்திரம். இந்த அனுசந்தானமாவது துவயத்தின் அனுசந்தானம் மெல்ல உச்சரித்துக் கொண்டு இந்த துவயமந்திரத்தை உச்சரிப்பினால் எப்பொழுதும் அதரம் என்றால் உதடு அசைகிறதான் இவருக்கு. நாரதர் கூறுகிறார் பராசரருக்கு, தேகம் விழும் வரை துவயத்தை அனுசந்திக்க கடவன் என்று சாஸ்திரம் விதித்திருக்கிறது. ஜப்தவ்யம் குரு பரம்பரையும் துவயமும் என்கிறது. குரு பரம்பரையை அனுசந்தித்து துவயத்தை மெல்லனே பிறர்காதில் உழாதபடிக்கு அர்த்தத்துட அர்த்தத்தை அனுசரித்து அனுசந்திக்கிறது என்று கூறுகிறார். பராசரர் வச்சனத்தின்படி ஒருவன் ஜீவன் அளவில் மூன்று காலத்திலும் துவயத்தை அர்த்தத்துடன் அனுசந்திக்க கடவுது. ஒரு 1008 தடவையாவது அல்லது 108 இல்லவே 28 தடவையாவது அனுசந்திக்க கடவுது என்கிறார். இங்கே மாமுனிகளோ ஆச்சாரிய பரதந்திரர். இந்த துவய அனுசந்தான சமயத்தில் அவருக்கு ஆச்சாரியன் திருவிடிதான் நினைவு. அவரை நினைத்தே அனுசந்தானம் பண்ணுகிறார் என்றால் துவயத்தின் பூர்வாக்கியம் ஏது? ஸ்ரீமன் நாராயண சரணோ சரணம் பிரபத்தியே என்று. இங்கே ஸ்ரீமன் நாராயண சரணமாகிற யதீந்திரரை தியானித்துக் கொண்டே அனுசந்தித்தார் என்றது எறும்பியப்பாவின் திருவுள்ளம். ஸ்மயமான முகாம் போஜ தயமான திருகஞ்சலம் மயி பிரசாத பிரவணம் மதுரோதார பாஷனம். ஸ்மயமான முகாம் போஜம், எப்பொழுதும் புன்சிற்போடே கூடிய திருமுகம் உடையவரும். மேல் ஸ்லோகத்தில் தெரிவித்தார் எறும்பியப்பா, துவயமந்திரானுசந்தானம் பண்ணும் போது யதிராஜரை நினைக்க இவரின் திருமுகத்தில் புன்சிறப்பு தோன்றிவிட்டதாம். அப்படியே தயமான திருகஞ்சலம், எப்பொழுதும் தய பொழியக்கூடிய கண்களை உடையவரும். மயி பிரசாத பிரவணம், அடியேனிடத்தில் என்றால் எறும்பியப்பாவிடத்தில் அருள் புரிவதில் பற்றுவுடையாராய். மதுரோதார பாஷனம், சேவிக்க இனிதாய் ஆழ்ந்த பொருள்களை கொண்ட வார்த்தைகளும் சொல்லக்கூடியவராய் என்று எல்லா ரகசியங்களையும் விபுலமாகி எல்லோருக்கும் சித்தரஞ்சகத்தமமாய் இந்த வாக்வைபவத்தினாலே சுவாமிக்கு இதனால்தான் பெரியோர்கள் சாத்தி விட்டார்கள் இன்னொரு திருநாமம் விஷத வாக்சிகாமணி. அதிரத்தில் கூடிக்கொண்ட மந்தஹாசம் என்ன, அத்துடன் கொண்ட கரைக்கண் பார்வை என்ன, அப்படியே இவரின் அமுத மொழிகள் என்ன, இவர் இப்படி அனுசந்திக்க சுவாமியின் திருமேனி அழகென்ன, அழகிய மனுவாளன் போல் புன்சிறப்பு என்ன, இவருடைய மந்தஹாசம் வாக்வைபம் இதெல்லாம் பார்த்தான் எம்பெருமான். இவரைதான் ஆச்சாரியனாய் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று நிச்சயித்து இவரை வந்து ஆசிரியத்து விட்டான் என்பது இஸ்லோகங்களால் சித்திக்கிறது. ஆத்மலாபாத் பரம் கிஞ்சித் அந்யத் நாஸ்தி இது நிச்சயாது அங்கீகர்த்தும் இவ பிராப்தம் அகிஞ்சனம் இமம் ஜனம். ஆத்மலாபாத் பரம் கிஞ்சித் அந்யத் நாஸ்தி இது நிச்சயாது. பரமாத்மாவுக்கு ஜீவாத்மாவே தன் தொண்டாக்குவது, அதை விட வேறான எதுவும் பரம் நாஸ்தி
இது நிச்சயாது லாபம் இல்லை என்று திருடமான எண்ணத்தினால் இவருடைய உபதேசத்தால் பரமாத்மாவுக்கு இது ஒன்னைதான் லாபம் என்று நிச்சயித்த மாமுனிகள் அகிஞ்சனம் ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு சிறதும் நன்குணம் இல்லாதவனான அடியேனே என்று அவர் நைச்சான சந்தானம் பண்ணுகிறார் எறும்பியப்பா. அங்கீகரித்து திருத்தி திருமகள் கேள்வனுக்கு தொண்டனாக்குவதற்காக அடியேன் எதிர்பாராமல் இருக்க அடியேனை கடாட்சிக்கவே இப்படிப்பட்ட அடியேனுக்கு மாமன்கள் கிருபைதான் ஏற்றியது என்று கொண்டாடுகிறார். பிரித்யை பிரியை தைக்காகிரேஹி பிரேம பூர்வோபாசிதம் தன் பிரார்த்தனானுசாமரேன சம்ஸ்காரான் சம்விதாயமே. பகவத் ஆராதனத்துக்கு பிரித்யை கோயில் அண்ணன் முதலான சிஷ்யர்களாலே பிரேமபூர்வம் அன்போடு சமர்ப்பித்த திரவியங்களை கொண்டு பிரார்த்தனானுசாரேன சிஷ்யர்களின் வேண்டுகோள் எல்லாம் அனுசரித்து சுவாமி அங்கீகரித்தருள புதிதாக வந்து சேர்ந்த எறும்பியப்பாவுக்கு பஞ்சசம்ஸ்காரம் செய்யும்படி சுவாமியின் அந்தரங்க சிஷ்யர்கள் பிரார்த்திக்க அவர்களின் புருஷகார பலத்தாலே மே அடியேனுக்கு சம்ஸ்காரான் பஞ்சசம்ஸ்காரமான தாபம் புன்றம் நாமம் மந்திரம் யாகம் சம்விதாய நன்றாக சாஸ்திர முறைப்படியே பிரசாதித்தார் என்று கூறுகிறார். வியாக்காதா இங்கே கூறுகிறார், ஒரு வருஷ காலம் ஆச்சாரியனை உபாசிக்கணும், பின்புதான் ஆச்சாரியன் சிஷ்யனுக்கு பஞ்சசம்ஸ்காரம் செய்வது என்று ஒரு நியமனம் உண்டு. ஆனால் மாமுனிகளோ கிருபா மாத்திர பிரசன்னாச்சாரியர்கள் இரும்பியப்ப வந்து சேர்ந்து மறுநாள் அவருக்கு சம்ஸ்காரம் செய்தார் என்கிற விஷயத்தை இங்கே நினைத்துக் கொள்ளுகிறார் இரும்பியப்பா. இதுதான் அடியார்களின் புருஷ்கார பலம். இந்த பாசுரத்தில் தாபம் புன்றம் மற்றும் நாமம் மாமன்களிடம் சுவீகரித்தார் என்று சொல்லி மேலே இரண்டு ஸ்லோகங்களால் உபதேசம் துவயத்தின் உபதேசம் சுவீகரித்தார் என்று சொல்லுகிறார் எறும்பியப்பா. பராசரரின் வச்சனத்தின்படி மடத்தில் யதியானவர் திருவாராதனம் செய்த பின்புதான் பஞ்சசம்ஸ்காரம் சிஷ்யர்களுக்கு செய்வது என்று கூறுகிறார். ஆகையால் இங்கே சம்ஸ்காரம் பஞ்சசம்ஸ்காரம் செய்தபடியால் இங்கே இஜ்ஜா என்கிற திருவாராதனம் செய்து பிற்பாடுதான் சிஷ்யர்களுக்கு பஞ்சசம்ஸ்காரம் செய்தார் என்பது சித்திக்கிறது. ஆகையால் இங்கே தினத்தின் பஞ்சகால பிரக்கிரியில் மூன்றாவதான இஜ்ஜா என்கிற திருவாராதனம் அனுஷ்டித்திருக்கிறார் என்று சித்திக்கிறது. துவய உபதேசம் ஆகிவிட்டது இவருக்கு. அதற்கு ஒரு பலம் கூறுகிறார். அந்த பலம் தான் பகவத் மங்களாசாசன யோக்கியதை. இத்த பெற்ற இவர் மேலே மாமுனிகள் கோயிலுக்கு எழுந்துள்ள மாமுனிகள் கோயிலில் மங்களாசாசனம் பண்ணின கிரமத்தை விஸ்தரித்து மேலே இவர் மாமுனிகளுக்கு மங்களாசாசனம் பண்ணுகிறார் என்று கூறுகிறார். தேவி கோதாயதி வதிஷ்வரத்வேஷனௌரங்கஷ்ருங்கம் சேனாநாதோ விஹவஷவஸ்ரீநிதி சிந்து கன்யா பூமானீலா குருஜனவரத பூருஷேச்சமீஷாம் அக்ரே நித்யம் வரவரமுனே அங்கிழ்பம் பிரபத்யே. மாமுனிகள் நான்முகன் கோட்டை வாசல் வழியாக பிரதட்சிணமாக எழுந்தருள பரத்வாஜரின் வச்சனத்தின்படி எம்பெருமானேன் ஆண்டாள் போல பக்த ஜனங்களையும் மற்றும் சேனா முதலியார் தொடங்கி அவரின் பரிவாரத்தையும் நன்றாக சேவித்துதான் பெருமாளை சேவிக்கணும் என்று அதை அனுசரித்து தேவி கோதாயதிபதி ஷடத்வேஷனும் ஆண்டாள் எம்பெருமானார் நம்மாழ்வாரை சேவித்து ரங்க ஸ்ருங்கம் ஸ்ரீரங்க விமானத்தை சேவித்து சேனாநாதோ விக விருஷப விருஷசேனர் பக்ஷிராஜனான வைனத்தையினையும் சேவித்து ஸ்ரீநிதி ஸ்ரீ மகாலட்சுமிக்கு நிதி போன்ற ரங்கநாதனை சேவித்து சிந்து கன்யா திருப்பார்க்கடலில் அவதரித்த ஸ்ரீரங்கநாச்சியாரியை சேவித்து பூமா நீலா குருஜனவர்த்தக பூநீலா சமேத இவர்கள் சூழலால் சூழப்பட்ட பரமதநாதனையும் சேவித்து அதே சந்நிதியில் மிக்க ஆழ்வார்களையும் சேவித்தார் என்று இங்கு நிர்வகித்திருக்கிறார். அப்பேற்பட்ட நன்றாக பரிவார்த்த நன்றாக சேவித்த மாமன்களை எறும்பியப்பா இவர் எல்லோரும் முன்பே நித்யம் வரவரமுனே அங்கிரியுக்மம் பிரபத்தியே என்றால் அவர்களை சேவிக்கிற மாமுனிகளை இவர் சேவிக்கிறார் என்பது பொருள். மேலே ராசியத்ரய சாரத்தின் விவரணமான திவ்ய பிரபந்தங்கள் எல்லாம் மாமுனிகள் இவருக்கு உபதேசிக்க அத்தையெல்லாம் அடுத்த ஸ்லோகங்களில் நன்னா விஸ்தரித்திருக்கிறார். இதுக்கு ஆச்சாரிய கிருபைதான் என்று நினைத்து ததத்ஸ்வசரணாம்போஜ ஸ்பர்ஷ சம்பன்ன சௌரவைஹி பாவநேரத்தினை ஸ்தீர்த்தைஹி பாவயந்தம் பஜாமிதம். ஸ்வச்சரணாம்போஜ ஸ்பர்ஷ சம்பன்ன சௌரவைஹி தமது திருவடி சம்பந்தத்தால் தாமரை போல் இருக்கிற அதனால் மிக்க நறுமணத்தை உடையதாய் இருக்கக்கூடிய பாவனைஹி மிக்க பரிசுத்தமாகிய தீர்த்தைஹி ஸ்ரீபாத தீர்த்தத்தை
இங்க தீர்த்தை என்கிற பகுவச்சனம் திருப்பிபேத் என்கிறது ஸ்மிருதி, அத்தை கொண்டு மூணு தடவை பிரசாதித்தார் என்ற பொருள். பரத்வாஜர் சமிதியில் உபதேசம் பெற்ற சிஷ்யன் ஆச்சாரிய ஸ்ரீபாத தீர்த்தம் கொள்வது அங்கமாக கூறுகிறார். அதே கிரமத்திலே அர்த்தின ஸ்ரீபாத தீர்த்தத்தை கொடுக்கும்படி பிரார்த்திக்கிற சிஷ்யர்களுக்கு பாவயந்தம் சத்தை உண்டாக்கினார், வேறுபட்ட மாமுனிகளை தம்பஜாமி என்று சேவிக்கிறார். இப்படி இந்த ஸ்லோகங்கள் அமைந்துள்ளன. ஒரு வகையில் பூர்வ தினச்சரியின் சில ஸ்லோகங்களை எடுத்து நிர்வகித்தேன். அடியேன் விண்ணப்பித்த ஸ்லோகங்களில் பாஞ்சராத்திரம் விதித்தபடி தினத்தின் ஐந்து காலத்தில் செய்ய வேண்டியதான அபிகமனம், உபாதானம், இஜ்ஜா, சுவாத்தியாயம் மற்றும் யோகம் என்கிற அனுஷ்டான பிரகாரத்தை மாமுனிகளை அனுஷ்டித்த பிரகாரம் காட்டப்பட்டுள்ளன. வியாக்கியாத்தை நிர்வகித்திருக்கிறார். இந்த கிரமம் இந்த ஸ்லோகங்களில் எப்படி அன்வயிக்கிறது என்று வியாக்கியாத்த நிர்வகித்தபடி இன்னொரு செமிக்க இன்னொரு ஐந்து நிமிடங்களில் சொல்லிவிட்டு அடியனுடைய வார்த்தையை முடித்துக் கொள்கிறேன். முதல் அபிகமனமாவது அருணோதய காலத்தில் எழுந்து ஸ்நானம் பண்ணி ஊர்தோ பன்றம் தரித்து பிராத்த சந்தியாவந்தனம் பண்ணிவிட்டு பிரம்ம யாகம் அவுபாசனம் பண்ணிவிட்டு தம் தம் திருமாளிகையில் பெருமாள் சந்நிதியில் விளக்கேத்தி பொறிகளையும் மனத்தையும் அடக்கி திருக்காப்பு நீக்கி பிறகு பகவானை நோக்கி திருவாராதனத்துக்கு செல்வதுதான் மேலே அர்க்கபாட்யாதி சமர்ப்பித்து பால் பழம் சமர்ப்பிக்கிறது தான் அபிகமனம். இத்தே இந்த தினச்சரியில் இப்படி எம்பெருமானை சேவிப்பதற்கு எதிர்கொண்டு செல்வது பத்திகு பதாம்புஜம் திரஷ்டம் என்று அழிகமனவாளனை சேவிக்க மாமனிகள் கோயில் சென்றார் என்பதனால் இந்த அபிகமனம் சூச்சிக்கப்பட்டது இந்த பிரபந்தத்தில். இரண்டாவது உபாதானம், மத்தியானம் பண்ணக்கூடிய இஜ்ஜாங்கிற திருவாராதனத்துக்கு எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்க வேண்டிய திரவியங்களை சேகரித்தல், அரிசி பருப்பு புஷ்பம் இத்தியாதிகள் அத்தை சேகரிப்பது. ஆனால் இந்த காலத்தில் நமக்கு பூஜா திரவியங்கள் எல்லாம் நிரம்பி இருக்க இது ஆத்ம தியானம் சம்பாதிக்கிற காலமானபடியால் நாங்கள் பெரியோர்களிடம் காலக்ஷேபம் கேட்கணும் என்று மத்தியானம் வரிலும் என்று பெரியோர்கள் காட்டியுள்ளார்கள். மாமுனிகள் உபாதானத்துக்கென்றே இங்கே இந்த பிரபந்தத்தில் பார்த்தோம். ஆத்மலாப பரம் நாஸ்தி பரம் கிஞ்சது அந்யத் நாஸ்தி இது நிச்சயாத் இவம் கர்த்தும் மங்கி கர்த்தும் இவ என்றும் மாமுனிகள் எம்பெருமானுக்கு தொண்டாக ஜீவாத்மாவான எறும்பியப்பாவை சேகரித்தார். இதனால் உபாதானம் சூச்சிக்கப்பட்டது. மேலே மத்தியானம் ஸ்நானம் பண்ணி மாத்தியானிக சந்தியா பண்ணி இஜ்ஜா என்கிற மூன்றாவதுக்கு வந்து சேருவது. மூன்றாவது இஜ்ஜா என்ற காலத்தில் துவாரபாலகர்களை சேவித்து அனுமதி பெற்று மனதில் 108 திவிதேச எம்பெருமான்களையும் எழுந்தருள பண்ணி மாமுனிகள் சாதித்த திருவாராதன கிரமத்தின்படி ஸ்ருதி சுகைஹி பகவான் உஜ்ஜதே என்றும் படி என்றால் ஸ்ருதி என்றால் வேதத்தை ஓதுனம், ஸ்ருதி சுகம் என்றால் திராவிட வேதம், கடைசி பட்சம் ஒரு திருப்பல்லாண்டு ஒரு புருஷ சுக்தம் ஒரு திருப்பாவது சேவிக்கணும் என்று தெரிவித்தார்கள். எறும்பியப்பாவுக்கு சமாசிரயணம் பண்ணுகிறார் என்று நாம் மேல் பார்த்தோம். தாபப்புன்ற ததாநாமம் மந்த்ரோ யாகஸ்ட பஞ்சமகா என்கிறது. இதில் யாகம் என்கிற கிரமத்தில் இஜ்ஜா என்கிற திருவாராதம் சேர்ந்து விட்டபடியால் மேலே உத்தர தினச்சிரியில் சாயந்தனம் ததக்கிருத்வா சமயக் ஆராதனம் அறையேகே என்று உத்தர தினச்சிரியில் எறும்பியப்பாவின் சொல்லாலே காலையில் இஜ்ஜா என்கிற திருவாராதனத்தை பண்ணியிருக்கிறார் என்பது சிந்திக்கிறது. இப்படி இஜ்ஜா முடிந்த பிறகு ஸ்ரீ வைஷ்ணவர்கள் எழுந்தருள் இருந்தால் அவர்களுக்கு ததியாராதனம் என்றால் போஜனம் பண்ணி வைத்து அதற்கு பிறகுதான் போஜனம் பண்ண வேணும். போஜனம் ஆன பிறகு பிற்பாடு சுவாத்தியாயம் அதாவது வேத மந்திரங்களை ஓதுதல், இல்லை ஸ்ரீமத் ராமாயணம் பகவத் விஷயம் இதை சேவித்துக் கொண்டு இருப்பது சாயங்காலம் வரையிலும். இது தினச்சரியில் மந்திர ரத்னானுசந்தான சந்தத ஸ்புலிதாதனம் என்று வேத மந்திரங்களில் உயர்ந்த மந்திரமான துவயத்தை மெல்ல உச்சரிப்பர் என்று இந்த தினச்சரியில் சுவாத்தியாயம் சூச்சிக்கப்பட்டது. மேலே ததநந்தரம் சாயம் ஸ்நானம் பண்ணி சாயம் சந்தியா பண்ணிவிட்டு சாயம் திருவாராதனம் பண்ணணும், பெருமாளுக்கு தலையை சமர்ப்பித்து போஜனம் பண்ணி யோகத்தில் ஸ்ரீ வைகுண்ட கத்தியை அனுசந்தானம் பண்ணி கொண்டு பகவானை தியானித்துக் கொண்டு அப்படியே படுக்கையில் உறங்க வேணும். யோகம் என்பது பகவத் விஷயத்தின் பற்றிய தியானம் ஆகும். ஆகப்படியால் ததத்ததத்வரித்யானம் சன்னத்த புலகோத்கமம் என்ற தினச்சரியில் துவய மந்திரத்தின் உண்மை பொருளாகிற எம்பெருமானாரே தியானம் பண்ணினார் என்பதனால் யோகம் சொல்லப்பட்டது. இப்படியே இந்த ஐந்து காலங்கள் பண்ணிவிட்டு மறுநாள் உஷக்காலத்தில் எழுந்து அரிஹரித்தி ஸ்மரணம் பண்ணி கொண்டு ஜெகத்பதியான நாராயணர் பிரகாரமான ஐந்து நிலைகளை தியானம் பண்ணி அப்படியே ஆறாவது நிலையாக ஆச்சாரியரை தியானித்து இப்படி இது நித்தியம் பண்ண வேண்டிய அனுஷ்டானம் தினத்தின் ஐந்து காலத்தில்.
இவையெல்லாம் ஆக்ஞா கைங்கரியம் ஸ்ருதி சாஸ்திரம் விதித்திருக்கிறது. இப்படியெல்லாம் மாமுனிகள் யதீந்திரர் திருவடிகளை நினைத்துக் கொண்டு பகவத் அபிகமனம் தொடங்கி எல்லா அனுஷ்டானங்களையும் நிறைவேற்றி கொண்டு வர இதனால் யதீந்திர பிரணவரின் சர்ம பருவ நிஷ்டை அனுசந்திக்கப்பட்டது. இப்படி அனுசந்திக்கப்பட்ட சர்ம பருவத்தை தமக்கும் இந்த நிஷ்டை சித்திக்கட்டும் என்று கருதி யதீந்திர பிரவணம் கத்தும் யதாமனம் நமாமிதம் என்று அனுசந்தித்துக் கொண்டு இரும்பியப்பா இந்த பூர்வ தினச்சரியை பூர்ணம் பண்ணுகிறார். ஏதோ மந்தமதியான அடியேன் ஒரு வகையில் பூர்வ தினச்சரியின் பொருளை யதாசக்தி விண்ணப்பித்தேன், தோஷங்களை எல்லாம் க்ஷமித்தருள. யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜா மாதரம் முனிம் என்ற பெரிய ஜெய திருவடி தாமரைகளில் பல்லாண்டு பாடிக்கொண்டு இங்கே சாக்ஷாத் யதீந்திர பிரவணரின் ஸ்தானத்தில் இப்பொழுது விபவத்தில் அடியோங்கள் முன்பே எழுந்தருளியிருக்கிற அவரே இத்தனை நேரம் திருச்செவி சாத்த இப்படி ஒரு பாக்கியத்தை அமைத்து கொடுத்ததற்கு நம் திருநாராயணபுரத்துக்கே ஒரு தீபமாய் விளங்கக்கூடிய இப்பொழுது இருக்கிற இந்த நிலையில் அனைத்து உலகத்துக்கும் ஒரு மார்க்கதர்சியா இருக்கக்கூடிய ஸ்ரீமத் பரமஹம்ச இத்யாதி ஸ்ரீ ஸ்ரீ யதிராஜர்ஜியர் சுவாமியின் திருவடிகளில் பல்லாண்டு பாடிக்கொண்டு அப்படியே இந்த உபன்யாச மாலையின் யோஜகரான உபயவேதாந்த வித்வான் ஸ்ரீ தேவராஜன் சுவாமி திருவடிகளில் தண்டம் சமர்ப்பித்து அடியேனுடைய கிருதஜ்ஞதை தெரிவித்துக் கொண்டு விடுபெறுகிறேன். ஸ்ரீமதே ரம்யஜா மாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்களம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் வரவரமுனியர் ஸ்ரீமத் வேத மார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய உபய வேதாந்தாச்சாரியரான தாயி நரசிம்மாச்சாரிய சுவாமி இரும்பியப்பாவனுடைய தேவராஜகுரு என்கிற ஒரு திருநாமம் பெற்றவரான இரும்பியப்பாவனுடைய அதிவிலக்கண கிரந்தமான பூர்வ தினச்சரியாவில் இருந்து பல ஸ்லோகங்களை நம்முடைய அனுபவத்துக்கு விஷயமாக ஆக்கினார். அவதாரிக்கையே மிகவும் அற்புதமாக சாதித்தார். திருமிஷை அண்ணாவப்பங்கார் சுவாமி பல வியாக்கியானங்களை பல கிரந்தங்களை அனுகிரகித்தருளியிருக்கிறார். அந்த கிரந்தங்களுக்குள்ளே இந்த பூர்வ தினச்சரியா வியாக்கியானமும் ஒன்றாக அமைந்திருக்கக்கூடிய விஷயம். அந்த வியாக்கியானத்துல பல சாஸ்திரார்த்தங்களை விசாரம் பண்றார் சுவாமி. அந்த கிரமத்துலதான் பல விசாரங்களை காட்டியிருக்கிறார். ஸ்ரீபாத தீர்த்த விசாரம், திருதண்ட தாரண விசாரம், ஊர்துவ குன்ற விசாரம் இத்தியாதியான விசாரங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன. முதல்ல சுவாமி எடுத்து காட்டினது ஆச்சாரிய பரம்பரை எம்பெருமான் தொடக்கமாக சுவாச்சாரியன் பரியந்தமாக எப்படி இந்த பரம்பரை வருகிறது, எதை அடிப்படையாக கொண்டு வருகிற பரம்பரை, ரகசியத்ரயத்தை அடிப்படையாக கொண்டு வரும் முறையான பரம்பரை என்பதை அற்புதமாக காட்டினார். அதுக்கு மேல சரணாகதிக்குன்னு இருக்கக்கூடியது நாலு சாஸ்திரங்கள் முக்கியமான பிரமாணம்னு காட்டினார். ஒன்னும் ஸ்ரீராமாயணம், அது சரணாகதி சாஸ்திரம்னே காட்டப்படுகிறது. அடுத்தபடியாக துவயார்த்தம் தீர்க்க சரணாகதி என்னது, சார சங்கிரகத்திலே ஆழ்வாருடைய திவ்ய ஸ்ரீ சூக்தியான திருவாய் மொழியாகிற திவ்ய கிரந்தம் இருக்கிறதே அது சரணாகதி சாஸ்திரம் என்று காட்டப்பட்டு இருக்கக்கூடிய விஷயம். அதே போல ஸ்ரீ எம்பெருமானாருடைய கத்தியத்ரயம் சம்வாத ஏஷ சரணாகதி மந்திர சாரஹா என்று காட்டக்கூடிய அற்புதமான சரணாகதி சாஸ்திரம் சரணாகதி கத்தியம், ஸ்ரீரங்க கத்தியம், ஸ்ரீ வைகுண்ட கத்தியம், அதனையெல்லாம் விசதீகரிக்கும்படியான ஒரு விலக்கண சரணாகதி சாஸ்திரமாக அமைந்திருக்கக்கூடியதுதான் ஸ்ரீவச்சனபூஷணம் ஆகிற மகாசாஸ்திரம். இந்த நான்கும் சரணாகதி சாஸ்திரமாக கொள்ளப்படுகின்றன என்பதை சுவாமி மிகவும் வியக்தமாக காட்டியருளி இருக்கக்கூடிய நிலை. அதுக்கு மேல பஞ்சகால பிரக்ரியா அபிகமனம் ஆராதனம் வித்யா சுவாத்தியாயம் இத்தியாதியான விஷயங்களை எல்லாம் எடுத்து அவற்றை இந்த அற்புதமான கிரந்தமான பூர்வ தினச்சாரியாவோட மாமுனிகளுடைய
இந்த அனுஷ்டானங்கள் எப்படியெல்லாம் இங்கு சூச்சிப்பிக்கப்படுகின்றன என்பதை அற்புதமாக காட்டி கொடுத்திருக்கிற விஷயம். எம்பெருமானார் நித்திய கிரந்தம் சாதித்தருளினார் ஈர்ஜியா. அந்த நித்திய கிரந்தத்தினுடைய அடிப்படையிலேதான் மாமனிகளுடைய ஜீயர்படி திருவாராதன கிரமம் அமைந்திருக்கிறது என்னும்படியான இப்படி மாமனிகளுடைய அனுஷ்டான பூர்த்தியையும் எப்படியெல்லாம் காட்டியிருக்கிறார் இதிலே என்று காட்டினார். அதுக்கு மேற்பட மாமனிகள் எழுந்தருளும்படியான அழகை அற்புதமாக காட்டியிருக்கக்கூடிய விஷயம் அந்த ஸ்லோகத்தை எல்லாம் எடுத்து காட்டினார். ரெண்டு பார்ஸ்வங்களிலே பரதநாராயண குருவையும் ஸ்ரீனிவாச குருவையும் தான் கைத்தலமாக பற்றி கொண்டு நிதானமாக அடியவர்களுடைய கண்ணுக்கு விருந்தளித்துக் கொண்டு சுவாமி அந்த மடத்துக்குள்ளிருந்து புறப்படும்படியான அழகை எப்படி எறும்பியப்பா காட்டினாரோ அதனை மிக அழகாக வர்ணித்து விவரித்து காட்டி இருக்கிறார். அதுக்கு மேல பார்ஸ்வத பாணி பத்மாபியா பரிகிருஹிய பவத் பிரியோ விநியசியந்தம் சனைரங்கி மிருதலோ மேதினி தலே. மேதினி தலத்திலே பூதலேன்னு சொல்லியிருக்கலாமே, என்ன ஏதாவது சப்த பிரயோகம் பண்ணிருக்கலாமே, ஏன் மேதினி தலேன்னு சொன்னார் அப்படின்றதுக்கு இந்த மேதினி சப்தமானது மது கைட்டவர்கள் அவர்களை எம்பெருமான் கொன்ற போது அவர்களுடைய மேதஸ் கொழுப்பானது கீழே விழுந்த எந்த பூமியானது அபாவனமாயிற்றோ பரிசுத்தி இல்லாததாயிற்றோ அந்த பூமியை சுத்தப்படுத்தக்கூடியதாய் அமைந்திருக்கக்கூடிய ஒரு வைபவம் படைத்த திருவடி தாமரிகளாலே பூமியை ஸ்பர்ஷம் பண்ணினார் என்கிற ஒரு விளக்கண அர்த்தம் காட்டப்படுகிறது. வஸ்துதா மாமுனிகளுக்கு பங்கி பாவனர் பங்கி பாவனர் என்ற திருநாமம். அந்த திருநாமத்தை அவலம்பித்துத்தான் அந்த வைபவத்தை அவலம்பித்துத்தான் அதிகாராதன காலங்களிலே அந்த பங்கியானது பாவனத்துவத்தை அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் அற்புதமான திவ்ய ஸ்ரீ சூக்தியாய் இருக்கக்கூடிய இந்த எறும்பியப்பா அனுகிரகித்தருளியிருக்கக்கூடிய இந்த விலக்கண கிரந்தமான பூர்வ தினச்சரியா என்ன உத்தர தினச்சரியா என்ன இதனிடையிலே எம்பெருமானாருடைய ஸ்மிருதியை நமக்கு வளர்க்கக்கூடியதாய் இருக்கக்கூடிய எதிராதி வம்சதி என்ன இவற்றை அனுசந்தானத்திலே கொண்டிருக்கிறார்கள் சத்சம்பிரதாய நிட்டர்களான மகாத்மாக்கள் என்பதை ஆச்சரியமாக காட்டியிருக்கக்கூடிய மிக விபுலமான அற்புதமான அவகாசத்தை அனுசரித்து சில ஸ்லோகங்களை சுவாமி அற்புதமாக இந்த கோட்டியிலே நமக்கெல்லாம் அனுகிரகித்தருளியிருக்கிறார். ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய வேதாந்தாச்சாரியரான ஆயி நரசிம்மாச்சாரிய சுவாமி இந்த சுவாமியினுடைய திருவடி தாமரைகளுக்கு நம் ஸ்ரீமடத்தின் சார்பிலையும் எதிராஜ மேதா யூனிவர்சிட்டியினுடைய சார்பிலையும் பிரணாமங்களை தெரிவித்துக் கொண்டு வாழி 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 என்று வல்லாண்டு பாடிக்கொண்டு கிருதஜதையும் நான் ஆவிஷ்காரம் பண்ணி கொள்ளும்படியான நிலை. இப்படிப்பட்ட நிலையிலே இந்த காலத்திலே இன்றைய காலமானது நமக்கு சிரமத்தை கொடுக்கக்கூடிய சாமூகிகமாக மொத்த சமூகத்தையும் இல்ல அனந்த இந்த லோகம் முழுவதுமாக விஸ்வம் முழுவதுமாக வியாபித்திருக்கக்கூடியதான இந்த வியாதியினுடைய சமனம் எதனால போகணும்னா பாவன பூதர்களாய் அமைந்திருக்கக்கூடிய மாமுனிகள் என்ன மத்துமுண்டான ஆச்சாரியர்கள் என்ன இவர்களுடைய அனுசந்தானத்தாலும் அனுகிரகத்தாலும் தான் போக வேண்டும். அதனாலதான் சுவாமி இந்த அற்புதமாக முதல்ல நிவாரண் 18 பதினெட்டு நாள் நிகழ்ச்சியை அமைத்து கொடுத்தார். அதற்கு அடுத்தபடியாக மாமுனிகள் 650வது சொன்னக்ஷத்திரத்துக்கு ஒரு உபக்கிரமமாக இந்த அற்புதமான 42 நாட்கள் நிகழ்ச்சியை சுவாமி இங்கு அமைத்து கொடுத்து இன்றைய தினம் 20வது நாள் நிகழ்ச்சியாக நிகழ்ந்திருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு வைபவத்தை நமக்கு அனுகிரகிப்பவராய் அமைந்திருக்கக்கூடிய ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய வேதாந்தாச்சாரியராக இருக்கிற நம் எதிரி எதிராஜ நாராயண ராமானுஜியர் சுவாமி ஸ்ரீமத் பரமஹம்ச பரிவிராஜகாச்சாரியராக இருந்தருளியிருந்து நமக்கெல்லாம் பூர்ணமாக அனுகிரகித்தருளி கொண்டிருக்கிறார். அந்த சுவாமியினுடைய சுபேன மனசாத்தியாதம் என்னும்படியான விசாலமான ஹிருதயத்தோட சோபனமான ஹிருதயத்தோட அவர் திருவுள்ளம் பத்துகிறபடியாலே இந்த சிரமங்கள் எல்லாம் வெகு விரைவிலேயே நமக்கு தீர்ந்து நம்முடைய பகவத் பாகவத ஆச்சாரிய அனுபவத்தை ஆங்காங்கு எப்படியெல்லாம் அனுபவிக்கணும்னு பெற வேண்டும் ஆசைப்படுகிறோமோ அந்த மாதிரி எல்லாம் நிச்சயம் நடக்கும். அதனால்தான் சுவாமி உபக்கிரமத்திலிருந்து மூணு விஷயங்களை சாதித்துக் கொண்டு வருகிறார். சம்யமம் தனித்திருத்தல், இரண்டாவது சங்கல்பம் நல்ல எண்ணங்களை கொண்டிருத்தல், சத் சங்கல்பமாக கொண்டிருக்கணும். அது மேல மகாவிஸ்வாசம், பகவத் ராமானுஜர் திருவடி தாமரையிலே பூர்ணமான விஸ்வாசம் இருந்தால் எந்த சிரமமும்
நம்மை ஒன்னும் பண்ணாது என்கிற அதனையே மந்திரமாக கொண்டு நாம் எல்லாம் மகாவிஸ்வாசத்தோட இருந்தால் பூர்ணமான ஜீவனத்தையும் பெறலாம், உஜீவனத்தையும் பெறலாம். அப்படிப்பட்ட இந்த வைபவத்தை கொடுக்க ஸ்ரீமதி இத்தியாதிப்படி எழுந்தருளிருக்கும் சுவாமி திருவடி தாமரைகளிலே வாழி 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 என்று நாம் எல்லாரும் பல்லாண்டு பாடி அவருடைய திருவடிகளிலே பிரணாமத்தை செலுத்த பிராப்தர்களாய் அமைந்திருக்கிறோம். இப்படிப்பட்ட இந்த உபன்யாச மாலையிலே நாளைய தினம் ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரியர் வேதாந்தாச்சாரியரான தேரெழுந்தூர் ராமன் பட்டாச்சாரிய சுவாமி மாமுனிகள் ஸ்ரீபாஞ்சராத்திரம் ரெண்டுத்துக்கும் மாமுனிகளுக்கும் ஸ்ரீபாஞ்சராத்திரத்துக்கு இருக்கிற சம்பந்தம், அதாவது மாமுனிகள் எப்படியெல்லாம் ஸ்ரீபாஞ்சராத்திர வச்சனங்களை எடுத்து உதாகரித்திருக்கிறார் என்பதை இந்த கோஷ்டியிலே காட்ட இருக்கிறார். கோஷ்டியார் எல்லோரும் திருச்சி விசாத்தவனுமாய் பிரார்த்திக்கிறேன். இன்றைய இந்த நிகழ்ச்சியை வழங்கியவராய் அமைந்திருக்க கூடியவர் அபினவ் கிஷன் என்கிற பெரியவர் ஸ்ரீமான் அபினவ் கிஷன். அவருக்கும் அவருடைய குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கும் அவரை சேர்ந்த அத்தனை பேருக்கும் கிருதஜ்ஞதையை தெரிவித்துக் கொண்டு சுவாமியினுடையவும் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் இவர்களுடைய பெருமான்களுடைய பரிபூர்ணமான அனுகிரகங்கள் பெற வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய இந்த உபன்யாசமாக நிறைவுறுகிறது. நாளை காலை 10 மணிக்கு மீளவும் சந்திக்கலாம். ஸ்ரீமதி ராமானுஜன் அம்மா, நாளைக்கான பாஸ்வேர்ட் 500000, 5 followed by 5 zeros, 5 lakhs. பாஞ்சராத்திர ஆகமத்துல இருக்கிற ஸ்லோகங்கள் 5 லட்சம், அத நம்பர் 5 lakhs.